வேங்கடாத்ரிசமம் ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷசமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. பால்குனே மாசி பூர்ணாயாம் உத்தரக்ஷேந்து வாசரே கோவிந்தராஜோ பகவான் ப்ராதுராசீத் மகாமுனே. பத்மா பத்மசரோ மத்யே பிரசன்ன வதனே க்ஷண ப்ராதுராசீத் ஜகன்நாதம் பஷ்யந்தீம் பிரியதர்ஷன. வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. நேற்று வேங்கடத்துறைவார்க்கு நமஹா என்கிற தலைப்பை எங்கேருந்து எடுத்துண்டோம், அந்த பாசுரத்தினுடைய பிரபாவம் விளக்கம், அர்ச்சை என்றால் என்ன, அர்ச்சனை என்றால் என்ன, அர்ச்சனையினுடைய பலன்கள் என்ன, நாம சங்கீர்த்தனத்துக்கும் அர்ச்சனைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எல்லாம் சில விஷயங்களை பறக்கணித்து அனுபவித்தோம். இன்று திருவேங்கடமுடையானுடைய அர்ச்சனை, திருவேங்கடமுடையானுடைய அர்ச்சனம், அதை பத்தி பார்க்க போறோம். சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமா ஒரு பாசுரத்துல தெரிவிக்கிறார் இந்த அர்ச்சனையை பத்தி. நேத்தே பார்த்தோம், நாம சங்கீர்த்தனம் என்பது பகவானுடைய நாமாவை வாயாலே சொல்லுவது, அது கேவலம் வாக்கு வியாபாரம், வாயாலே மட்டும் சொல்லக்கூடியதான கைங்கரியம் செயல். அதே இந்த அர்ச்சனைன்னு சொல்லக்கூடிய அர்ச்சனமானது வாயாலே நாமாவை சொல்லி கையாலே புஷ்பத்தையோ துளசியையோ எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பிப்பது அப்படின்னுட்டு வாச்சிக ஆராதனமாகவும் கையை கொண்டு பண்ணப்படுகிறபடினாலே சரீர ஆராதனமாக காயிக ஆராதனமாகவும் ஆகிறது. அதோட உள்ளம் உரை செயல் மூன்றும் ஒரே மாதிரி இருக்கணும் எம்பெருமான சரணாகதி பண்றச்ச. அப்படி வாயானது எம்பெருமானுடைய நாமாவளியை சொல்கிற போது, கையானது புஷ்பத்தையோ திருத்துழாயையோ எம்பெருமானுடைய திருவடிகளே சமர்ப்பிக்கிற பொழுது, மனமும் அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி ரூபமாக லயித்திருக்க வேண்டும் அல்லவா. அதனாலே இது மானசிக ஆராதனமாகவும் மானசிக காரியமாகவும் ஆகிறது. ஆக இந்த அர்ச்சனை என்பது சரீரம், வாசிக்கம், மானசிக்கம் மூன்று விதமான கைங்கரியமாகவும் ஆராதனமாகவும் ஆகிறது. அதனால இது உசத்தி. இது ஆச்சரியமா நம்மாழ்வார் நமக்கெல்லாம் கூட காட்டி கொடுக்கிறார், அவருமே ரொம்ப அனுபவிக்கிறார். என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்று என்னாலும் நின்று இமையோர்கள் ஏத்தி இறைஞ்சி இனம் இனமாய் மெய் நா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெய் நான் எய்து என்னால் உன் அடிக்கண் அடியேன் மேவுவதே. மெய் நா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே அப்படின்னுட்டு அர்ச்சனையினுடைய பிரபாவத்தை ஆச்சரியமா எடுத்துக்காட்டுறேன். இந்த உலகத்தை அளந்த உன்னுடைய இரண்டு திருவடிகளை நான் நேரில் கண்டு அதை அடைவதற்குரிய நாள் எந்த நாள் அப்படின்னு நித்தியசூரிகள் எல்லாம் காத்துருக்கா. அப்படி காத்துண்டு காத்துருந்தா மாத்திரம் உன்னுடைய திருவடி அடைஞ்சிட முடியுமா? உன்னுடைய திருவடியை அடைவதற்கு ஏதானும் காரியம் பண்ண வேண்டாமா? என்ன பண்ண வேணும்? உன்னுடைய திருநாமத்தை சொல்லி நமகான்னு உன்னுடைய திருவடியிலே வெங்கட துறைவார்க்கு நமகான்னு அர்ச்சனை பண்ண வேண்டாமா? அத்த நித்தியசூரிகள்லாம் பண்றா. எப்படி பண்றா அப்படின்னா, நிரந்தரமா பண்றா. ஏதோ ஒரு முறை பண்ணிடல, தினமும் பண்ணிட்டு இருக்கா, நிரந்தரம் பண்ணிட்டு இருக்கா. என்னாலும் நின்று ஏத்தி, எல்லா நாளும் எப்போதும் நின்று ஏத்தி அதே காரியமா இருந்துட்டு இருக்கா. ஏத்துதல் அப்படின்னா புகழ்தல், ஸ்தோத்திரம் பண்ணுதல்னுட்டு அர்த்தம். இறைஞ்சி உன்னை கெஞ்சி உன்னிடத்திலே பிரார்த்தித்து உன்னை வணங்கி மெய் நா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே. அந்த நித்தியசூரிகள் எப்படி வந்து பெருமாளிடத்திலே அர்ச்சனை பண்ணி அவரை சேவிக்கிறாளாம், இனமினமா சேவிக்கிறாளாம், கோஷ்டி கோஷியா சேவிக்கிறாளாம் பெருமாளே. சரீரத்தினாலே ஆராதிப்பதென்ன, நாவினாலே ஆராதிப்பதென்ன, மனத்தினாலே ஆராதிப்பதென்ன, இப்படி மூன்று விதமான ஆராதனங்களையும் வழிபாடுகளையும் பண்றாளாம் வள்ளம்.
மெய்யால் வழிபடுவதாவது கைய கூப்பறதாகிற அஞ்சலி, விழுந்து சேவிக்கிறதாகிற பிரணாமம், வளம் வருவதாகிற பிரதட்சிணம், திருவாராதனம் பண்றது, இதெல்லாம் கூட மெய்யாலே பண்ணப்படக்கூடிய, சரீரத்தாலே பண்ணப்படக்கூடிய ஆராதனங்கள், வழிபாடுகள். நாவினாலே பண்ணக்கூடிய வழிபாடுன்னு சொல்லக்கூடியது வாக் வியாபாரம், வாக் யக்ஞம்னு சொல்லக்கூடிய வாயாலே பண்ணப்படக்கூடிய மகா யாகங்களான வேத பாராயணம் செய்தல், ஆழ்வார்களினுடைய அருள் செயல்களை, திவ்ய பிரபந்த பாசுரங்களை சொல்லுதல், ஆச்சாரியர்களினுடைய ஸ்தோத்திரங்கள் பாசுரங்களை எல்லாம் சொல்லுதல், அஷ்டோத்திர சதநாமாவளி, சகசிரநாம ஸ்தோத்திரம், இதையெல்லாம் கூட சொல்லுதல் அப்படின்னுட்டு அது நாவினாலே செய்யப்படக்கூடிய வழிபாடு வாக் யக்ஞம். மனத்தால் செய்வதென்பது நாம தினமும் பண்ற ஆராதனத்துக்கு முன்பாக கூட அதுக்கு அங்கமாக மானசிக ஆராதனம் அப்படின்னுட்டு, மானசிகமா மனசளவில் ஒரு ஆராதனத்தை பண்ணிட்டுத்தான் இந்த ஆராதனத்தை பண்ணணும்னு சாஸ்திரம் விதிக்கிறது. ஏன்னா நமக்கு ஸ்ரீவைகுண்டநாதனான எம்பெருமான் இருக்கிறானே, அவனுடைய அனுபவம் கிடைப்பது என்பது வெகு தூரத்தில் இல்லை. ஏதத் தேகாவசானேமாம் துவத்பாதம் பிராபய ஸ்வயம்னுட்டு சரணாகத்தை அனுஷ்டித்த இந்த சரீரத்தினுடைய முடிவிலேயே கிடைக்க போறது நமக்கு. அங்கே பண்ணக்கூடிய பகவத் அனுபவத்தினுடைய அபியாசமாக நமக்கு இங்கே அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம பண்ணக்கூடிய பாகிய ஆராதனம்னு சொல்லக்கூடிய வெளி ஆராதனம், அதாவது விக்கிரகமோ சாலகிராமமோ முதலிய அர்ச்சாவதாரங்கள் இடத்திலே பண்ணக்கூடிய ஆராதனத்தை மனதுக்குள்ளே மானசிகமாக நம் மகத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அர்ச்சா விக்கிரகமோ சாலகிராம பெருமாளோ சாட்சாத் ஸ்ரீவைகுண்டநாதன் அப்படின்றதா நினைச்சுண்டு நாம அவனோடையே ஒன்றி போய் அவனை அனுபவித்து ஆராதனம் பண்ணுவதாகிற பிரக்கிரியைக்கு, அந்த அனுபவத்துக்கு, அந்த மன ஓட்டத்துக்கு, அந்த பக்தியினுடைய வெள்ள பெருக்குக்கு மானசிக ஆராதனம்னு பெயர். அதாவது மனதாலே வழிபாடு பண்ணுவது. இன்னொரு விதமான மானசிக ஆராதனம் அப்படின்னா, ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு உற்சவத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஏதோ ஒரு காரணத்தினால போக முடியாம போயிடுறது, அப்போ இருந்த இடத்துல இருந்தே அந்த அனுபவங்களை எல்லாம் மானசிகமா நினைச்சு பார்த்துக்கிறதுன்றதும் மானசிக ஆராதனத்துல சேரும். இல்ல காலமெல்லாம் கூட நிறைய க்ஷேத்திரங்களுக்கு உற்சவங்களுக்கு எல்லாம் போய் அனுபவிச்சுட்டு இருந்தோம், வயசாயெடுத்து இதுக்கு மேல ஆத்த விட்டு போக முடியல, சரீரம் ஒத்துழைக்கல, அதனால அன்னைக்கு போன அனுபவத்தை நினைச்சுண்டு மானசீகமா மனதளவுல பெருமாள் அனுபவிக்கிறோம்னாலும் கூட அதுவும் மானசிகமாக பண்ணப்படக்கூடிய ஆராதனம் தான், மனத்தினாலே பண்ணப்படக்கூடிய வழிபாடு தான். இப்படி மெய் நா மனதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அங்கத்தினாலே பண்ணப்படக்கூடிய ஒரு ஒரு வழிபாடும் ஒவ்வொன்றா இருக்க, இது மூன்றும் சேர்ந்ததாக பண்ணப்படக்கூடியது அர்ச்சனை. அப்படி நித்தியசூரிகள் எல்லாம் கூட புஷ்பங்களையும் திருத்துழாய்களையும் கொண்டு இந்த வெங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவளியினாலே திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே அர்ச்சனை பண்ணி என்னைக்கு உன் திருவடியை சேருவோம் அப்படின்றதா வந்து காத்துருக்கா அப்படின்றார். அந்த அனுபவம் எனக்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆழ்வார் பாரிக்கிறார். ஏன்னா ஆழ்வார் இந்த பாசுரங்களை எல்லாம் அருளி செய்த போது இந்த நிலவுலைகளே எழுந்தருளியிருந்தார், விபவாவதாரத்திலே நம்மாழ்வாராக எழுந்தருளியிருந்தார், இன்னும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்லவில்லை. அப்போ திருவேங்கடமலையிலே நித்தியசூரிகளானவர்கள் தேவர்கள் இவாள்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே அர்ச்சனை பண்ணி உன்னை அடையும் நாள் எப்போது அப்படின்னு கேட்கிறத பார்த்துட்டும் இவருக்கும் ஆசை வந்து இவாள்லாமே இப்படி காத்துருக்காளே, நான் என்னைக்கு உன்னை அடைய போறேன்னுட்டு பெருமாள் திருவடிகளை அடைவதற்கான துவரை ஆசை இவருக்கு ரொம்ப அதிகமா போயிடுத்து. அப்படி அர்ச்சனையினுடைய பிரபாவத்தை ஆழ்வார் மெய்னா மனத்தால் செய்யும் வழிபாடு அப்படின்ற வார்த்தையினாலே காட்டி கொடுத்தார். இதே ஆழ்வார் தான் வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் என்கிற பாசுரத்திலே வேங்கட துறைவார்க்கு நம என்னலாம் கடமை, திருவேங்கடமுடையானுக்கு நமகா என்று சொல்வது நம்முடைய கடமை அப்படின்னு காட்டி கொடுத்தார். அது காரியம் இல்லை சுவாமி, பண்ணா பண்ணலாம் பண்ணலன்னா இல்லைன்னு தட்டி கழிச்சுட்டு போறதுக்கு கடமை பண்ணியே ஆக வேண்டும். வேங்கட துறைவார்க்கு நம என்னல் அப்படின்னா என்று சொல்லல் அப்படின்னு வாயாலே சொல்லணும்னு சொன்னார். அதோடு கூட சேர்ந்து புஷ்பம் துளசியை கொண்டு திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறதுன்றது சரீரத்தினாலே, சரணாகதி பாவத்தோடே பண்ணுவது மானசிகமா, இது மூன்றையும் கலந்து இந்த பாசுரத்தினாலே ஆழ்வார் பறக்க காட்டி கொடுத்தார். திருவேங்கடமுடையானுடைய அர்ச்சனம் அப்படின்னு பார்த்தால் திருவேங்கடமுடையானுக்கு தினந்தோறும் இரண்டு விதமான அர்ச்சனைகள் நடக்கிறதுன்னு பார்த்தோம். ஒன்று கார்த்தால சாத்து வரைக்கு முன்னாலே பெருமாள் தலிகை அம்ச ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடியதான விசேஷமான ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாம அர்ச்சனை. இந்த ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமமானது
திருவேங்கடமுடையானுக்குன்னே ஏற்பட்ட பிரத்யேகமான சகஸ்ரநாமம். இது பிரம்மாண்ட புராணத்தில் உள்ளது. வசிஷ்ட மகரிஷி பிரார்த்திக்க அவருக்கு நாரத பகவான், நாரத மகரிஷி உபதேசம் பண்ணினதா அமைந்த சம்வாதமாக இது இருக்கிறது. இது 1000 நாமங்கள். இந்த சகஸ்ரநாமம் நம்முடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போலவே எம்பெருமானுடைய திருநாமங்களை வரிசையா படிச்சுண்டு போறது. விஸ்வம் விஷ்ணுர் வஷத்காரோன்னு படிக்கிறா போல வெங்கடேஷோ விரூபாட்சகான் படிச்சுண்டு போறது. அந்த நாமங்களை முன்னாலே பிரணவத்தோடும் பின்னாலே சதுர்த்தி விபக்தின்னு சொல்லக்கூடிய 4 வேற்றுமை உருவோடும் சேர்த்து வெங்கடேஷாய நமகா விரூபாக்ஷாய நமகான்னுட்டு பிரணவத்தை சொல்லி வெங்கடேஷாய நமகா, பிரணவத்தை சொல்லி விரூபாக்ஷாய நமகா அப்படின்னுட்டு 1000 நாமங்களையும் முன்னால பிரணவத்தையும் பின்னால நமகான்ற சப்தத்தையும் சொல்லி பெருமாளினுடைய திருவடியிலே புஷ்பமும் துளசியும் கொண்டு அர்ச்சனை பண்ணப்படுகிறது நித்தியம். இந்த சகஸ்ரநாம அர்ச்சனை முடிந்த பிறகு தாயாருக்கென்று லக்ஷ்மி சதுர்விம்சதி நாமாவளி அப்படின்னுட்டு 24 நாமங்களாலே தாயாருக்கு அர்ச்சனை பண்ணப்படுகிறது. திருவேங்கடமுடையானுடைய விசேஷம் என்ன? பொதுவா எல்லா பெருமாளுக்குமே வடிவாயினன் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னுட்டு பெருமாளுடைய திருமார்பிலே மகாலட்சுமி வாசம் பண்ணுவதாக இருக்கிறபடியாலும், அப்படி இருந்தாலும் இவனுக்கு விசேஷமா பிராட்டி வியூகலட்சுமியா இவனுடைய திருமார்பிலே ஸ்திரவாசம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அதாவது மற்ற கோவில் எல்லாம் தனி கோவில் நாச்சியாரா ஒரு விக்கிரக வடிவத்திலே எப்படி பிராட்டி எழுந்தருளியிருப்பாளோ அது போல இந்த பெருமாளுடைய மார்பிலே வியூகலட்சுமின்ற பெயர்ல இந்த பெருமாளோட அந்தரியாமியா கலந்த பிராட்டியா மார்பிலே விளங்குகிறாள். அதனாலதான் எப்போதும் அந்த வியூகலட்சுமியான ஸ்ரீயினுடைய நிவாசமாக இவன் இருக்கிறபடியினாலே, நிவாசமாக இவன் இருக்கிறபடியினாலே ஸ்ரீனிவாசன் பெயர், ஸ்ரீயினுடைய வசிப்பிடம். அப்படி மார்பகத்திலே வியூகலட்சுமியா இருக்கிற பிராட்டிக்கு எம்பெருமானுடைய திருமார்பிலே துளசிய புஷ்பத்தை சமர்ப்பித்து இந்த சதுர்விம்சதி நாமாவளியாலே ஸ்ரீயை நமகா லோகதாத்ரே நமகான்னுட்டு 24 நாமாவளியாலே அர்ச்சனை பண்ணப்படுறது. இதற்கும் முன்னாலே பிரணவம் உண்டு, பின்னாலே சதுர்த்தி விபக்தியும் நமகான்ற சப்தமும் உண்டு. ரெண்டாவது ஸ்ரீ வெங்கடேஷ அஷ்டோத்தர சத நாமாவளி, 108 நாமாவளிகள். இந்த சகஸ்ரநாம அர்ச்சனை ஆணாவிட்டு பெருமாளுக்கு தலிகம்சையாகி நித்தியப்படி திருப்பாவ சாத்துமறையெல்லாம் ஆயிடும். அதுக்கப்புறம் பொதுமக்கள் சேவைக்கு அனுமதிக்கப்படுவா. ஒரு மணி நேரம் கழித்து ரெண்டாவது கால ஆராதன சமயம் வரும், திருவாராதனம் நடக்கும். அந்த ஆராதனம் முடிகிற சமயத்திலே இந்த அஷ்டோத்திர சதநாமாவளியை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனையானது பண்ணப்படும். 108 நாமங்களாலே அர்ச்சனை பண்ணப்படும். அது முடிந்ததுக்கு அப்புறமா பெருமாளுக்கு தலிகம்ச பண்ணப்படும். அதன் பிறகு பக்தர்களுக்கு பெருமாள் சேவை. இப்படி மலையில ரெண்டு விதமான அஷ்டோத்திர அர்ச்சனைகள் நடக்கின்றன. இந்த அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனையானது கார்த்தால ரெண்டாவது கால ஆராதனத்தின் போதும் சாயங்கால ஆராதனத்தின் போதும் ஒரு நாளைக்கு 2 முறை நடக்கிறது. பெருமாளுக்கு ஒரு நாளைக்கு 1 முறை சகஸ்ரநாம அர்ச்சனை, 2 முறை அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை. சரி, பெருமாளுக்கு இது நடக்கிறது, இதனுடைய அர்த்தத்தை நாம ஏன் அனுபவிக்க வேணும், ஏன் இதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா, இந்த அஷ்டோத்தர சதநாமாவளியினுடைய அர்த்தானுசந்தானம் ரொம்ப அவசியம் நமக்கு. ஏன் அப்படின்னா, ஆழ்வார் என்ன காட்டி கொடுத்தார் போன பாசுரத்திலே, மெய் நா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானேன்னு சொன்னார். வாயால நாமாவளியை சொல்லிடுறோம், கையால துளசியோ புஷ்பத்தையோ சமர்ப்பிச்சுடுறோம், ரெண்டும் சுலபம். அர்த்தம் தெரிந்தால் தானே என்ன சொல்றோம்னு தெரிந்து எம்பெருமானிடத்திலே லயிப்பதற்கு அனுபவிப்பதற்கு. நாம சரியா சொன்னாலோ தப்பா சொன்னாலோ எப்படி சொன்னாலுமே பெருமாளுக்கு அர்த்தம் புரிந்துவிடும், பெருமாள் அனுபவிப்பான், நம்மை அனுகிரகிப்பான். ஆனா நமக்கு அர்த்தம் தெரிந்தால் தானே நமக்கு அனுபவம் ஏற்படும். அதனாலே அர்த்தம் தெரிந்து கொள்வது அவசியம். மந்திரங்களுக்கோ திருநாமங்களுக்கோ, சகஸ்ரநாமம் அஷ்டோத்திர சதநாமாவளி இப்பேற்பட்ட பகவன் நாமாவளிகளுக்கோ இதுக்கே மகா வைபவம் பூர்ண பிரபாவம் இருந்தாலும் கூட பெருமாளை போல விசேஷ சக்தி இந்த மந்திரங்களுக்கும் நாமங்களுக்கும் நாமாவளிகளுக்குமே இருந்தாலும் கூட அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அர்த்தத்தை உணர்ந்து அனுபவித்து அர்ச்சனை பண்ணும் போது ஏற்படக்கூடிய அனுபவம் ஆனந்தமே தனி. வெறுமை அர்ச்சனை பண்ணினா அர்த்தம் தெரியாம பண்ணினா பெருமாளுக்கு மட்டும் சந்தோஷம், நமக்கு அர்ச்சனை பண்ணினோன்ற திருப்தியோட நிக்கிறது. அதுக்கு மேல ஒருபடி போய் அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அனுபவித்தோமானா நமக்கு அதனுடைய ஆனந்தமானது அனுபவமானது அனுபவத்தினாலே தான் உணர முடியும். சுவாமி தேசிகன் வைகுண்ட வாஷேபி நமே விலாசகான்னு சொன்னார் பாருங்க,
அது அனுபவத்தினாலே தான் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு பக்கம் பக்கமாக உரை எழுதினாலும் விளக்க முடியாது. அனுபவத்தினாலே உணர வேண்டியது அது. அந்த மாதிரி இது அனுபவத்தினாலே உணர வேண்டியது. சுவாமி, அப்படி எனக்கு பண்றதுக்கு அவகாசம் இல்லை, சக்தி இல்லை, என்னால பண்ண முடியல, இல்ல பண்றதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற பட்சத்துல யார் அர்ச்சனை பண்றாலோ, அப்படி பண்றச்ச அதை காதால கேட்டாலும் கூட போரும், அந்த நாமாவளியை படித்தாலும் கூட போரும், அர்ச்சனை பண்ணினால் என்ன பலன்கள் எல்லாம் உண்டோ, எம்பெருமான் எவ்வளவு ஆனந்தப்படுவானோ, திருப்தி அடைவானோ, அதெல்லாம் கூட கிடைக்கும் அப்படின்னு பலமாவும் சொல்றிருக்கு புராணத்துல. அதனால அர்த்தங்களை தெரிந்து கொள்வதுன்றது அவசியம். இந்த அர்ச்சனை பண்ணினா சரி, பண்ணல என்ன, சுலபமான வழி, மலைக்கு போனா அங்க சகஸ்திரநாம அர்ச்சனையோ அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனையோ நடக்கிறச்ச மைக்ல தான் பண்றா. நாம மைக்ல மைக் சவுண்ட் காதுல உழற தூரத்துல உட்கார்ந்துட்டு கோவில சுத்தி எங்கேயான உட்கார்ந்துட்டு ஏகாந்தமா தொந்தரவு இல்லாம நன்னா ஒரு அரை மணி காலம் ஆகும் சகஸ்திரநாம அர்ச்சனை முடிய, அரை மணில இருந்து 35 நிமிஷம் ஆகும். அஷ்டோத்திர சதநாமம் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதை வேற எந்த விதமான ஒரு தொல்லைகளும் இல்லாம நிசப்தமான இடத்துல உட்கார்ந்துட்டு மாடு வீதியில எங்கேயானும் பெருமாள் சன்னதிக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு காதுல கேட்டோமானா கூட போறோம், அந்த அனுபவம் ஏற்படும். அதை விட சுலபம் டிவியிலேயே தினமும் போடுற கர்த்தால அதையும் கேட்கலாம். இப்போ இந்த வெங்கடேச அஷ்டோத்திர சதநாமாவளியை பற்றி பார்க்க போறோம். இந்த அஷ்டோத்திர சதநாமாவளி வராக புராணத்திலே 64வது அத்தியாயத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த சதநாமாவளி மொத்தம் 50 ஸ்லோகங்களா இருக்கிறது. 108 நாமாவளிகளை கொண்டுள்ளது. முன்னாலே பூர்வ பீட்டிகையும் பின்னாலே பலஸ்ருதியும் உண்டு. அதாவது அஷ்டோத்திர நாமாவளியை நேரே ஆரம்பித்து விடாமல் இதை யார் யாருக்கு சொன்னார்கள், இதை கொண்டு யார் அர்ச்சனை பண்ணி என்ன பலனை அடைந்தார்கள், இதை சொன்னா என்ன பலன் கிடைக்கிறது, இதனுடைய மதிப்பு என்ன, இதனாலே பெருமாள் எவ்வளவு ஆனந்தப்படுறான் அப்படின்ற பூர்வ பீட்டிகையெல்லாம் கூட சொல்லிட்டு அதுக்கப்புறமா 108 அஷ்டோத்திர சதநாமாவளியையும் சொல்லிவிட்டு கடைசியில அதனுடைய சிறப்புகளை மேன்மைகளை சொல்லி முடிக்கிறார். மொத்தமா 50 ஸ்லோகங்கள். இந்த சகஸ்திரநாமத்துக்கும் இந்த சதநாமாவளிக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, சகஸ்திரநாமமானது விஷ்ணு சகஸ்திரநாமத்தை போலவே நாமாக்களினுடைய தொகுப்பாக இருக்கிறது. இது எப்படி அர்ச்சனை பண்ண வேணுமோ அந்த மாதிரியான ஃபார்ம்லயே இருக்கிறது. புராணத்திலேயே ஸ்லோகமே எப்படி இருக்கிறதுன்னா, பிரணவத்தை சொல்லி பெருமாள் திருநாமத்தை சொல்லி நமகா அப்படின்னு இப்படிதான் அர்ச்சனை பண்ண வேணும் அப்படின்ற அந்த முறையை கிரமத்தை நமக்கெல்லாம் கூட காட்டி கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. அதை அடி ஒற்றித்தான் சுவாமி நம்மாழ்வார் வேங்கட துறைவார்க்கு நமகா அப்படின்னுட்டு அர்ச்சனை பண்றக்கூடிய ரீதியிலே அதை காட்டி கொடுத்தார் நமக்கு. ஒரு காலத்துல எல்லா மகரிஷிகளும் சேர்ந்து சூத பௌராணிக்கர் அப்படின்ற மகரிஷினிடத்திலே போய் பிரார்த்திக்கிறார், திருவேங்கடமுடையானை ஸ்ரீனிவாசனை எந்த விதத்திலே ஆராதனம் பண்ணினா நமக்கு வேணும்ன்ற பலன்களை எல்லாம் ரொம்ப சீக்கிரம் பெருமாள் கொடுப்பான், எப்படி அவன் ஆராதனம் பண்ணினா பெருமாள் ரொம்ப சீக்கிரத்துல சந்தோஷப்பட்டுடுவான், ரொம்ப சீக்கிரத்துல அவனை திருப்திப்படுத்திட முடியும், ரொம்ப சீக்கிரத்துல நமக்கு காரியம் கைகூடும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ இந்த சூத பௌராணிக மகரிஷியானவர் அவள் இடத்திலே கருணை கொண்டவராக இதை சொல்றார். இதிசேஷேன கதிதம் கபிலாய மகாத்மனே கபிலாக்கிய மகாயோகி சகாசாத்துமயா ஸ்ருதம். ஒரு காலத்திலே 1000 நாவுகள் படைத்தவனும் நித்தியசூரிகளிலே முதல் ஸ்தானம் வகிப்பவனும் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று எம்பெருமான் எந்த எந்த நிலைகளிலே எப்படி எப்படி கைங்கரியங்களை வேண்டுகிறானோ அப்படியெல்லாம் மாறி கைங்கரியம் பண்ணுபவனும் கைங்கரிய ஸ்ரீமானுமான திருவனன் தாழ்வான் ஆதிசேஷன் இருக்கிறானே, அவராலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டது இந்த வெங்கடேச அஷ்டோத்திர சதநாமாவளின்னு சொல்லக்கூடிய 108 நாமாவளிகள். அந்த கபிலர்னு சொல்லக்கூடிய மகா யோகியான மகரிஷி இருக்கிறார் பாருங்கோ, அவரிடத்துல இருந்து நான் கேட்டேன் இது. ஆக ஆதிசேஷன் கபில மகரிஷிக்கு சொல்லி கபில மகரிஷியின் இடத்திலே இந்த சூத பௌராணிக்கர் அதை உபதேசமா வாங்கிண்டார். புராசேஷேன கதிதம் கபிலாய மகாத்மனே. இது ரொம்ப காலங்களுக்கு முன்னாலேயே ஆதிசேஷனாலே உபதேசம் பண்ணப்பட்டதுன்னு திரும்பவும் சொல்றார். மறுபடியும் சொல்றதுக்கு என்ன காரணமா தான் முதலே சொல்லி எடுத்து அப்படின்னா, ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஒரு புஸ்தகத்துக்கு 3 விதமான சிறப்புகள் உண்டு, 3 விதமான வைலட்சண்யங்கள் உண்டு. வைலட்சண்யம் அப்படின்னா
விலட்சணமா இருக்கிறதுன்னு சொல்ற மூலியம், ஒரு புஸ்தகம் விலட்சணமான புஸ்தகம் அப்படின்னு எல்லோரும் அதை கொண்டாடணும் ஏத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு மூன்று தகுதிகள் இருக்க வேணும். ஒன்னு வக்திரு வைலட்சண்யம், வக்திருன்னா சொல்றவர், அவருடைய பெருமையை உசந்திருக்க வேணும், யார் சொன்னான்றது முக்கியம். ரெண்டாவது ஸ்ரோத்ரு வைலட்சண்யம், ஸ்ரோத்ரு அப்படின்னா கேட்கிறவர், யார் கேட்டுண்டா அப்படின்னுட்டு கேட்கிறவாலும் பெருமை உடையவர்களாக இருக்க வேணும். மூணாவது விஷய வைலட்சண்யம், அந்த நூலிலே அந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்றதும் முக்கியம், அதுவும் உசந்த விஷயமா இருக்கணும். இப்போ ஸ்ரீமத் பாகவத புராணத்தை உசந்த சுக பிரம்மம் சொன்னார், அவருடைய பெருமை அதிகம். பரீட்சித்து மகாபாகவதன், அவனுடைய பெருமையும் அதிகம். சொல்லப்பட்ட விஷயம் எம்பெருமானை பற்றினது, அதனாலே அந்த விஷயத்தினுடைய மேன்மையும் அதிகம். அங்கே அந்த ஸ்ரீமத் பாகவதம் ஆகிற நூலுக்கு மூன்று பெருமைகளும் கிடைத்து விட்டது, அதனாலே லோகத்திலே எல்லோரும் அதை உசத்தி கொண்டாடுறா, தலையில வச்சுட்டு கொண்டாடுறா, சேவிக்கிறா. அந்த மாதிரி மூன்று வைலட்சண்யங்களும் இந்த வெங்கடேச அஷ்டோத்திர சதநாமத்துக்கும் உண்டு. ஏன்னா இதை சொல்பவன் அன்னையிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் என்னைக்கு ஆதி என்னைக்கு அந்தம்னே தெரியாதபடி எம்பெருமானோடேயே இருந்து அவனை சதா சர்வகாலமும் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு நிரந்தர அடிமை பண்ணி கொண்டிருப்பவனான ஆதிசேஷன், அவனை விட யாரால எம்பெருமானுடைய பெருமைகளை உள்ளது உள்ளபடி சொல்லிவிட முடியும் இல்லையா? அதனாலே சொன்னவனுடைய பெருமை அதிகம். ஆதிசேஷன் சொன்னதுனாலே இந்த நூலுக்கு வக்திரு வைலட்சண்யம் உண்டு. ரெண்டாவது இதை யார் கேட்டுண்டா, யாரோ சாதாரணமானவா கேட்டுக்கல, கபில மகர்ஷியே கேட்டுண்டார். அதுவும் திருவேங்கடமுடையானிடத்திலே அதிசயித்தமான பக்தியினாலே, எப்படி ஆராதனம் பண்ணினா பெருமாள் உடனே வருவான்னுட்டு அத்தனை சீக்கிரம் பெருமாளை சேவிக்க வேணும்ன்ற ஆசையோட கேட்டுண்டார். அதனால அவர் மகாபாகவதர்னு தெரிகிறது. அதனால கேட்டுண்டவருடைய பெருமை அதிகம்ன்றபடியினாலே ஸ்ரோத்ர வைலட்சண்யமும் இதற்கு உண்டு. இதுல சொல்லப்பட்ட விஷயமோ இந்த 108 நாமாவளிகளாலே துதிக்கப்பட்டவனோ கொண்டாடப்பட்டவனோ அகில லோகங்களுக்கும் அதிபதியான அலர்மேல் மங்கை நாயகனான திருவேங்கடமுடையான், சர்வ சுவாமி, அவனுக்கு மேல் ஒரு சுவாமி இல்லாதபடிக்கான சுவாமி. ஆகையினாலே சொல்லப்பட்ட விஷயத்தின் பெருமையும் வாசாம கோச்சரம், வாயாலே சொல்ல முடியாதது. இப்படி மூன்று விதமான வைலட்சண்யங்களும் சேர்ந்திருக்கிறபடியினாலே இந்த அஷ்டோத்திரமானது உசந்ததுன்னுட்டு திரும்ப இதை சொல்லித்தரேன். நாம் நாம் அஷ்டசதம் புண்ணியம் பவித்ரம் பாபநாசனம். இந்த 108 நாமங்களும் கேட்டாலே புண்ணியத்தை தரக்கூடியது, கேட்ட மாத்திரத்தினாலேயே நம்முடைய பாபத்தை அழிக்கக்கூடியது. ஆகையினாலே இது பரம பவித்திரமானது. கேட்கிற மாத்திரத்தினாலே, சொன்ன மாத்திரத்தினாலே, படித்த மாத்திரத்தினாலே நம்முடைய பாபத்தை அழித்து விடுகிறதுன்னா அது எவ்வளவு பவித்திரமானதாக இருக்க வேண்டும். அது பவித்திரமானதாக இருக்கிறபடியினாலே நம்முடைய பாபத்தை நாசனம் பண்ணிவிடுகிறது, புண்ணியத்தை கொடுக்கிறது. பிரம்மாது பூர்வம் அபியர்ச்ச ஸ்ரீமத் வேங்கட நாயகம் அஷ்டோத்தர சதைர் திவ்யை நாம விர்முனி பூஜிதை சுவாபீஷ்டம் லப்தவான் பிரம்மா சர்வலோக பிதாமக. இந்த அஷ்டோத்தர சதநாமாவளியை கொண்டு ஒரு காலத்திலே சதுர்முகனான பிரம்மா சீனிவாசனை திருவேங்கடமுடையானை அர்ச்சனை பண்ணி அதனால் மகிழ்ந்த திருவேங்கடமுடையான் நேரிலே பிரம்மாவுக்கு சேவை சாதித்து, பிரம்மா தனக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் வேணுமோ, தான் விரும்பின பலன்கள் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்தான். பெருமாளும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்தார். அதனால இந்த அஷ்டோத்திரத்தை கொண்டுதான் பிரம்மா பெருமாளை அர்ச்சனை பண்ணி கூடிய சீக்கிரம் பெருமாளை சேவித்து விரும்பின பலன்களை எல்லாம் பெற்றுக்கொண்டான். அதனாலே இதை கொண்டு நீங்க பெருமாளை அர்ச்சனை பண்ணினா ரொம்ப சீக்கிரத்துல பெருமாளை சேவை சுடலாம், பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறலாம், பெருமாள் உங்களுடைய இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைப்பான் அப்படின்னுட்டு சூத்த பௌராணிக்கர் சொல்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த அஷ்டோத்திர சதநாமாவளியானது ரொம்ப ரகசியமாக காக்கப்பட வேண்டியது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியில யாருக்கும் சொல்லவே கூடாதா அப்படின்னா, எம்பெருமானிடத்திலே பக்தி இல்லாதவர்களுக்கு, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு எம்பெருமானை போல வேறு ஒரு தெய்வமும் உள்ளது அப்படின்னுட்டு பெருமாளினுடைய பெருமை தெரியாமல் இருப்பவர்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். பிரம்மா எம்பெருமானை ஸ்ரீனிவாசனை இந்த அஷ்டோத்திரத்தை கொண்டு எப்படி ஆராதித்தான் தெரியுமா, அர்ச்சனை பண்ணினான் தெரியுமா? நாம் எல்லாம் அர்ச்சனை எப்படி பண்றோம், புஷ்பத்தையோ திருத்துழாயோ சமர்ப்பித்து பண்றோமோ இல்லையோ? பிரம்மா நம்ம போல சாமானியமான மனுஷனா, தேவனாச்சே, அதனால அவன் சக்திக்கு தகுந்தபடி எம்பெருமானை எப்படி ஆராதித்தானா, ஆகாசகங்கா தீர்த்தம் இருக்கு பாருங்கோ, அந்த ஆகாசகங்கா தீர்த்தத்திலே ஸ்வர்ண புஷ்பங்கள் பூக்குமா,
அந்த ஸ்வர்ண புஷ்பங்களை கொண்டு எம்பெருமானுக்கு பிரம்மாவானவன் அர்ச்சனை பண்ணினான். ஒரு விஷயம் நன்னா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு வந்து ஆகாசகங்கா தீர்த்தத்துக்கு போறோம், தீர்த்தம் இருக்கிறது, சேவிக்கிறோம், தீர்த்தம் ஆடுறோம், நமக்கு ஒன்னும் அப்படி ஸ்வர்ண புஷ்பங்கள் இருக்கிறதா தெரியலையே அப்படின்னா, யார் யார் கண்ணுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்றது உண்டு. ஒண்ணு ஒரு சின்ன உதாரணம், திருப்புல்லானியில சன்னதிக்குள்ளேயே ஒரு அரசமரம் உண்டு. அந்த அரசமரமானது சாட்சாத் எம்பெருமானுடைய ஸ்வரூபம். ரிஷிகள் தபஸ் பண்ணின போது பெருமாள் முதல்ல அவளுக்கு ஜோதி ஸ்வரூபமா சேவை சாதித்து, அதுவும் போதவில்லை என்று கேட்ட பொழுது இரண்டாவது அந்த அஸ்வத்த விருட்சமா அரசமரமா சேவை சாதித்தான். அந்த மரமானது இன்னைக்கும் எப்படி இருக்குமா? புராணம் வர்ணிக்கிறது, தேவதைகள் ரிஷிகள் அவள்லாம் மகா யோகிகள் எல்லாம் பார்த்தான்னா அவ கண்ணுக்கு எப்போதும் தகதகதகான்னு அப்படி ஸ்வர்ணத்தை போல மின்னிக் கொண்டிருக்குமா. சூரியன் எப்படி அப்படி கண்ண கூசரா போல அப்படி பிரகாசிச்சுட்டு இருக்கானோ அந்த மாதிரி பிரகாசிக்குமா. அந்த மரமே, அந்த மரத்தினுடைய இலைகள், செடிகள், கொடிகள், கிளைகள் இதெல்லாம் கூட ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்டது போல அப்படியே ஜொலிக்குமா. அதே மாதிரி திருமலையில் இருக்கக்கூடிய ஆனந்த நிலைய விமானம் இருக்கிறதே, அது நம்முடைய கண்களுக்கு தங்கம் வேய்ந்த, பொறுத்தகடு வேய்ந்த, ஸ்வர்ணம் வேய்ந்த விமானமாக தெரிகிறது. ஆனா அந்த விமானம் சீவைக்குண்டத்தில இருந்து வந்து இறங்கித்து பாருங்கோ, அப்ப அந்த விமானம் எப்படி இருந்தது? ரிஷிகளுடைய கண்களுக்கு, தேவதைகளுடைய கண்களுக்கு எல்லாம் அந்த விமானம் இன்னைக்கும் எப்படி சேவை சாதிக்கிறதுன்னு புராணம் வர்ணிக்கிறது. எக்கச்சக்கமான விலை உயர்ந்த ரத்னங்களை எல்லாம் அந்த விமானத்துல பதிச்சிருக்கலாம். அந்த விமானமானத கண்ணால நேர பார்க்க முடியாத அந்த அளவுக்கு அப்படி கண்ணு கூசுமா. அப்பேற்பட்ட அழகோட தகதகான் மின்னின் இருக்கிற விமானமா இருக்குமா. அந்த விமானத்துக்குள்ள நுழையரச்சைய ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள நுழைகிறா போல ஒரு ஆனந்தம் ஏற்படுமா. அந்த விமானத்தை காட்டிலும் இன்னும் பிரகாசமா பெருமாள் தெரிகிறான் நம்ம வாழ்க்கெல்லாம் இன்னைக்கும். நம்ம சாதாரண மனுஷான்றபடியினாலே நம்முடைய கண்கள் ஊனக்கண்கள், மாம்சமயமான கண்கள் அப்படின்றபடினாலே நமக்கு தெரியல அவ்வளவுதான். அதனால பிரம்மா தேவனானபடினாலே அவன் கண்களுக்கு தெரிந்தது ஆகாசகங்கா தீர்த்தத்திலே பூத்த உண்மயமான ஸ்வர்ண தாமரை புஷ்பங்களை கொண்டு திருவேங்கடமுடையானை பிரம்மா அர்ச்சனை பண்ணி விரும்பிய பலன்களை அடைந்தான் அப்படின்னு தெரிகிறது. தேஷாம் சேஷ நகாதீஷா மானசோல்லாச காரினம். சேஷ நகம், நகம்னா மலை, அதீஷன்னா ஈஸ்வரன், சேஷ நகம்னா சேஷாத்ரின்னு சொல்லக்கூடிய, சேஷாத்ரி என்று பெயரை உடைய இந்த திருவேங்கட மலைக்கு அரசனான திருவேங்கடமுடையான் இருக்கிறானே, அவனுக்கு மனசிலே உல்லாசத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த அஷ்டோத்திரம். இந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி அவனிடத்திலே அர்ச்சனை பண்ணினால் அத்தனை சந்தோஷமாவும் பெருமானுக்கு. கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும்னு நாம எல்லாம் சொல்றோமே, அந்த கைங்கரியத்துக்கு என்ன அர்த்தம்? எதை பண்ணினா ஈஸ்வர முகோல்லாசம் ஏற்படுமோ அது கைங்கரியம் அப்படின்னு விளக்கம் சொல்றா பெரியவா. நாம பண்ற எந்த ஒரு காரியத்தினாலே பெருமாளுடைய முகமானது மலர்ந்து பெருமாளுடைய முகத்திலேயே உல்லாசம் வரணும் நம்ம பண்ற காரியத்தை பார்த்து, அது கைங்கரியம். அந்த மாதிரி இந்த அஷ்டோத்தரத்தை கொண்டு அர்ச்சித்தால் சேஷ நகாதீசனான சேஷாத்ரி நிலையனான ஸ்ரீனிவாசனுடைய மனசு அப்படியே உல்லாசத்துல அப்படியே மிதக்குமா. அப்பேற்பட்ட வசந்த அஷ்டோத்திரம், பெருமாளுக்கு அத்தனை பிடிக்கும் இந்த அஷ்டோத்திரத்தை. ஆயுர் ஆரோக்கிய தம்பும்சாம் தனதான்ய சுகப்பிரதம். இந்த அஷ்டோத்தரத்தை சொல்பவர்கள், கேட்பவர்கள், இதை கொண்டு அர்ச்சனை பண்றவர்கள், அர்ச்சனை பண்ணுகிற சமயத்திலே அங்கே இருப்பவர்கள் இவா எல்லாருக்கும் கூட பூர்ண ஆயுள் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், தன சமிருத்தி ஏற்படும், தானியங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது, சரீரத்திலும் மனதிலும் அவளுக்கு தார்மிக ரீதியிலான எல்லா சுகங்களும் பிராப்தமாகும். ஞானப்பிரதம் விசேஷேன மகதைஸ்வரிய காரகம். அது மட்டுமல்லாமல் விசேஷமான ஞானம் ஏற்படும். எத்தனை இருந்தும் ஞானம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால வசந்த ஞானமும் ஏற்படும். மெயினா முக்கியமா எம்பெருமானை அனுபவிப்பதற்காவது நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது. பக்தி இருந்தால் போதாதோ அப்படின்னா நம்முடைய சம்பிரதாயத்திலே பக்தி ரூபான ஞானம் அப்படின்னு சொல்றார். பக்தி கலந்த ஞானம் இருக்க வேணும். யாரிடத்திலே பக்தி பண்ணுவது, எப்படி பக்தி பண்ணுவதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒரு ஞானம் தானே. ஆகையினால அந்த ஞானத்தையும் தரும் இந்த அஷ்டோத்தரம். மகத்தைஸ்வரிய காரகம், பெரும் செல்வங்களை எல்லாம் கூட தரும். நமக்கு வைஷ்ணவாளுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு எது பெரும் செல்வம்? லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொன்னபடியில கைங்கரியம் தான் நமக்கு பெரும் செல்வம். அந்த கைங்கரிய செல்வத்தை பன்மடங்காக விருத்தி பண்ணி கொடுக்கும். அர்ச்சையேன் நாமவிர் திவ்யைர் வெங்கடேஷ பதாங்கிதைகி. தொடர்ந்து இந்த நாமதாவளியை கொண்டு அர்ச்சனை பண்ணின்ற வரவாளுக்கு
ஒரு நாள் திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளும் பிராப்தமாகும். அப்படின்னா என்ன? மோட்சம் கிடைக்கும். இந்த திருநாமங்களாலே பகவானை அர்ச்சிப்பது அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், ஆயுளை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், தனத்தை கொடுக்கும், தானியத்தை கொடுக்கும், நல்ல அறிவை கொடுக்கும், இதெல்லாம் நமக்கு கொடுக்கும், எம்பெருமானுக்கு உல்லாசத்தை கொடுக்கும். அஷ்டோத்தர சதம் நாம் நாம் சதுர்த்தியாம் நமசான்வித்தம். இந்த அஷ்டோத்தரமானது எப்படி இருக்க போகிறது தெரியுமா? அஷ்டோத்தர சதம் நாம் நாம், 108 நாமங்களும், சதுர்த்தியாம் நமசான்வித்தம், முதல்ல பிரணவமும், அடுத்தது அந்த நாமாவும், அடுத்தது சதுர்த்தி விபக்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் வேற்றுமை உருவும், கடைசியில நமகான்னு சொல்லக்கூடிய நமசப்தமும், இப்படிதான் அந்த அஷ்டோத்தர நாமாவளியினுடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர், ஃபார்மேட் இருக்க போறதுன்னு சாதிக்கிறார். அதை அடியொற்றித்தான் இன்னைக்கும் மலையில ஒரு ஒரு திருநாமத்தையும் சதுர்த்தி விபக்தி அந்தமாகவே படித்து, முதலிலே பிரணவத்தையும் பின்னாலே ஸ்ரீவெங்கடேஷாய நமகான்ற சப்தத்தையும் சேர்த்து அர்ச்சனை பண்றான். உதாரணமா ஸ்ரீனிவாச அப்படின்னு ஒரு நாமா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஓம் ஸ்ரீனிவேசாய ஸ்ரீவெங்கடேஷாய நமகா. மற்ற இடங்கள்ல எல்லாம் வெறுமை வந்து நாராயணா அப்படின்னா நாராயணாய நமகான்னு சொன்னா போறோம், இங்கே நாராயணாய ஸ்ரீவெங்கடேஷாய நமகான்னுட்டும் இந்த அஷ்டோத்தர சதநாமாவளியிலே மாத்திரம் 108 நாமாவளிக்கும் ஸ்ரீவெங்கடேஷாய நமக சேர்த்து தான் சொல்லணும். அப்படிதான் இன்னைக்கும் ரெண்டு வேளையும் பெருமாளுக்கு அர்ச்சனை நடந்துட்டு இருக்கிறது. இந்த விசேஷம் வேற எந்த திவ்ய தேசத்திலும் அனுபவிக்க முடியாதபடியான விசேஷம். எத்தனை பெருமாளுடைய அஷ்டோத்தரம், ஒரு ஒரு பெருமாளுக்குன்னு பிரத்யேகமா ஒரு அஷ்டோத்திரம் இருந்தாலும் கூட அஷ்டோத்திரத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி முடிக்கிறதுன்னு வழக்கம். இங்கே ஒரு ஒரு நாமாவளிக்கும் ஸ்ரீவெங்கடேஷாய நமகா உண்டு, இது அஷ்டோத்திரத்துக்கு மட்டும், சகஸ்ரநாமத்துக்கு இல்லை இந்த பெருமை. இதை அறிவுற்றித்தான் ஆழ்வாரும் வேங்கட துறைவார்க்கு நமகான் இந்த நமசப்தத்தோட இதுல இருக்கிறபடி காட்டினார் பாசுரத்தில். இந்த நாமங்கள் எல்லாம் ஸ்லோகமா இருந்தா அதுக்கு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம்னு பெயர். இது அப்படி இல்லாமல் அர்ச்சனை பண்ணக்கூடிய வகையிலேயே அமைந்திருக்கிறபடினாலே இதுக்கு அஷ்டோத்தர சத நாம ஸ்தோத்திரம்னு பெயர் இல்லை, அஷ்டோத்தர சத நாமாவளின்னு பெயர் அப்படின்னு அதையும் புராணம் தெரிவிக்கிறது. ஆகையினாலே இந்த அஷ்டோத்தரங்கள் எல்லாம் வெங்கடேஷாய ஸ்ரீவேங்கடேஷாய நமகா, சேஷாத்ரி நிலையாய ஸ்ரீவேங்கடேஷாய நமகா அப்படின்னுட்டு ஒரு ஒரு நாமாவும் இப்படித்தான் வரப்போறது. யஹ்பட்டே ஸ்ருணுயான் நித்யம் ஸ்ரத்தா பக்தி சமன்விதஹா தஸ்ய ஸ்ரீவேங்கடேஷஸ்து பிரசன்னோ பவதி த்ருவம் அர்ச்சனாயாம் விசேஷேன கிராஹ்யமஷ்டோத்தரம் சதம். எவன் ஒருவன் இந்த அஷ்டோத்தர சதநாமாவளியை பக்தி ஸ்ரத்தையோட படிக்கிறானோ, அல்லது காதாலே கேட்கிறானோ, அல்லது இதை கொண்டு நித்தியம் அர்ச்சனை பண்ணுகிறானோ, அவனாலே திருவேங்கடமுடையான் சந்தோஷப்படுவான், அவனுடைய முகமானது மலரும், அவனுக்கு உல்லாசம் ஏற்படும். அதனாலே மகிழ்ந்த திருவேங்கடமுடையான் இவனுடைய இஷ்டபூர்த்திகளை எல்லாம் கூட நிறைவேற்றி வைப்பான். அர்ச்சையேன் நாம விஸ்தஸ்ய பலம் முக்திர்ன சம்சயா. முக்கியமான பலம் இப்பதான் சொல்றேன். அர்ச்சையேன் நாம விஸ்தஸ்ய பலம் முக்திஹி ந சம்சயா. இப்படி எம்பெருமானுடைய முகத்திலேயே புன்னகை வர வைக்கக்கூடியதான, அவனுடைய மனசிலேயே உல்லாசம் வர வைக்கக்கூடியதான வசந்த இந்த அஷ்டோத்திர சதநாமாவளிக்கு தனம், தானியம், ஆயுள், ஆரோக்கியம், ஞானம், இந்த மாதிரி சாதாரண பலன்களை எல்லாம் சொன்னா எப்படி சுவாமி? வசந்த பலன் வேண்டாமா? அப்படின்னா இப்படி தினந்தோறும் அர்ச்சனை பண்றவனுக்கு, இல்ல பண்ணக்கூடிய அர்ச்சனையை கேட்கிறவனுக்கு பலம் முக்தி தான், அதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னுட்டு திருவேங்கடமுடையான் ஆனந்தத்திலே தன்னையே கொடுத்து விடுறான். அவன் திருவடி வாரத்திலே நித்தியவாசம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அனுகிரகம் பண்ணுகிறான். இத்தனை பிரபாவங்கள் இருக்கிறபடியினாலே இது எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுக்கும் அவனுடைய பக்தர்களான நமக்கும் இருக்கிற வியாபாரம் செயல் அப்படின்றபடியினாலே, உன்னதமான உறவுன்றபடியினாலே, அவனிடத்திலே பக்தி இல்லாதவர்கள், அவனை மற்ற தேவதைகளுக்கு சமானமாக நினைப்பவர்களிடத்திலே இதை தெரிவிக்க கூடாது. கோபநீயமிதம் ஸ்தோத்திரம் சர்வேஷாம் ந பிரகாசயேத் ஸ்ரத்தா பக்தி யுதாமேவ தாபயேன் நாம சங்கிரகம். இத ரகசியமா காப்பாத்திட்டு வரணும். ஸ்ரீனிவாசனாகிற இந்த பகவானிடத்திலே பக்தி இல்லாதவனுக்கு உபதேசிக்க கூடாது. இவனை மற்ற தேவதைகளைப் போல சாமானியமான தேவதையாக எண்ணுபவனுக்கும் இதை உபதேசிக்க கூடாது. இதை ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசிக்கக்கூடிய ரகசியத்திரயம் எப்படி ரகசியமா காப்பாத்திண்டு வரமோ அந்த மாதிரிதான் காப்பாற்ற வேணும்.
கோபனீயம் இதம் ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரத்தை மறைத்து ரட்சிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். சர்வேஷாம் ந பிரகாசயத்து, யாருக்கு வேண்டுமானாலும் எல்லோருக்கும் சொல்லிவிடக்கூடாது. ஸ்ரத்தையும் பக்தியும் இருந்து திருவேங்கடமுடையானிடத்திலே பணிவிருப்பவர்களுக்குத்தான் இதை சொல்ல வேணும் அப்படின்னு பூர்வ பீட்டிக்கையா சாதிக்கிறார். இதுக்கு மேல திருவேங்கடமுடையானுடைய அஷ்டோத்திரத்துக்குள்ளே பிரவேசம். வேங்கடத்துறைவார்க்கு நமஹா, முதல் அஷ்டோத்திரமானது வெங்கடேஷாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த வெங்கடேஷாய அப்படின்ற திருநாமம் தான் இந்த அஷ்டோத்திர சதநாமாவளியில மட்டுமில்லாமல் வெங்கடேஷ சகஸ்ரநாமத்திலும் கூட முதல் நாமாவாக இருக்கிறது. அந்த சகஸ்ரநாம அர்ச்சனையிலே கூட முதல் நாமாவளி வெங்கடேஷாய நமஹா அப்படின்றது தான். அது ரெண்டுத்துக்குமான ஒற்றுமை. ஏன் முதல்ல வர்றதுன்னா, இந்த எம்பெருமானுக்கு 1000 நாமங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஆதரணீயமான, அதாவது நாம் எல்லாம் கூட ரொம்ப ஆதரிக்க வேண்டிய, கொண்டாட வேண்டிய, போற்ற வேண்டிய நாமம் எதுன்னா வெங்கடேஷன் அப்படின்ற நாமம் தான். நாம பெரும்பாலும் அவனை ஸ்ரீனிவாசன் சொல்றோம். அது ஏன்னா பிரம்மணி ஸ்ரீனிவாசன்னுட்டு நம்முடைய ஆச்சாரியரான ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல அவனை ஸ்ரீனிவாச அப்படின்ற திருநாமத்தினால சொல்லி இருக்கிறபடினாலே ஆச்சாரியன் திருவாக்காலே வந்த நாமா வசத்தின்னுட்டு நாம் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவால் எல்லாம் ஆசையா அவனை ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்றோம். ஆழ்வார் அருளி செயல்கள்ல ரொம்ப ஆசை இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாலாம் அவனை திருவேங்கடமுடையான்னு சொல்றது வழக்கம். ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்றா, பாலாஜின்றா, திம்மப்பான்றா, கோவிந்தன் அப்படின்றா, வெங்கடேச பெருமாள் அப்படின்றா, அவாவா பக்திக்கு அவாவா சொல்றா. நாம ஆழ்வார் அருளி செயல்கள் ஆசை இருக்கிறவா திருவேங்கடமுடையான் அப்படின்னும் எம்பெருமானாரிடத்திலே காதல் இருக்கிறவர்கள் ஸ்ரீனிவாசன்மோ இவனை சொல்றோம். ஆனா பிரதானமான நாமாவாக புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது வெங்கடேஷா அப்படின்ற நாமம் தான். அதனாலதான் ஒரு ஒரு நாமாவளியிலையும் வெங்கடேஷாய வெங்கடேஷாய வெங்கடேஷாயன் வருது, ஸ்ரீனிவாசாயன்னு வரல, வேற எந்த பேரோ வரல. இத்தனை பிரபாவமும் இவனுக்கு எதனால அப்படின்னா, இவன் வெங்கடேஷனா இருக்கிறபடினாலதான். வேங்கடம் என்று புகழ் பெற்ற இந்த திருமலைக்கு ராஜாவாக இருக்கிறவனான ஸ்ரீ வெங்கடேசனின் பொருட்டு நமஹா அப்படின்றது இந்த முதல் நாமாவளிக்கு அர்த்தம். ஸ்ரீ வெங்கடேசா அப்படின்னு பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வெங்கடம்னு சொல்லக்கூடிய மலைக்கு ஈசன், ஈசன் ஈஸ்வரன் அப்படின்னா ஆள்பவன் அர்த்தம், ரூலர். எவன் அதிபதியோ அவன் தான் ஈஸ்வரன். அப்போ இவன் திருவேங்கட மலைக்கு அதிபதி, திருவேங்கட மலைக்கு அரசன். அது என்ன சுவாமி, திருவேங்கடமலைக்கு அரசன் சொல்றார், அண்ட சராசரங்களுக்கும் இவன் தானே அரசன், அண்ட சராசரங்களையும் இவன் தானே ஆள்கிறான், அதெல்லாம் கூட இவனுக்குத்தானே கட்டுப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஸ்ரீ வெங்கடேஷாயன்னுட்டு திருமலைக்கு மட்டும் அரசன் விசேஷமா சொல்றதுக்கு என்ன காரணம்? ஈசாவாஷ்யம் இதம் சர்வம்னுட்டு வேதங்கள் எல்லாம் கூட இந்த லோகங்களுக்கெல்லாம் ராஜான் இவனை தானே கொண்டாடுறது. கம்பநாட்டாழ்வாரும் கூட உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெருத்தலும் நீக்கலும் அப்படின்னுட்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் பண்ணக்கூடியவன் இவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்றாரு. யாரால இதெல்லாம் பண்ண முடியும்? யார் இந்த லோகத்துக்கு அதிபதியோ அவனாலதான் பண்ண முடியும். நம்முடைய வஸ்துவத்தான் நாம எப்படி ஒன்னாலும் பண்ண முடியும், இன்னொருத்தருடைய வஸ்துவை நாம எப்படி ஒன்னாலும் பண்ண முடியுமோ? அப்படி பண்ணி நாம பேசாம பார்த்துட்டு இருப்பானோ? ஆகையினாலே இந்த லோகமே இவனுடைய வஸ்துவா இருக்கிறபடினாலதான் இவன் எதை வேணாலும் பண்றான், உளவாக்குறான், சிருஷ்டிக்கிறான், நிலைப்படுத்துகிறான், நீக்குகிறான், எதை வேணாலும் பண்றான். அப்படி அந்த லோகங்களிலே ஒரு பகுதியான திருமலைக்கு இவன் ராஜான்னு சொல்றதுனால என்ன விசேஷம் இருந்து விட போகிறது அப்படின்னா, பெருமாள் இந்த திருமலை மேல இருக்கக்கூடிய ஆசையினாலே ஸ்ரீ வைகுண்டத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு விசேஷமான ஆசையோட இங்க வந்து நித்தியவாசம் பண்ணினதுதான் அதுக்கு காரணம். பெருமாளுக்கு லோகமே சொந்தம், அவனுடைய அதீனத்துலதான் இருக்கிறது. அப்படின்னாலும் இந்த இடத்துல விசேஷமான பிரீத்தி ஆசை இருக்கிறபடினாலே விசேஷமா இந்த பேரை சொல்லி சொன்னா பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படும்னுட்டு வெங்கடேஷா வெங்கடமலைக்கு அரசனே அப்படின்னு சொல்றச்சியே பெருமாளுடைய முகம் அப்படியே மலர்ந்து போயிடுமாம். அதனால இந்த திருநாமத்தை முதல் திருநாமமாகவும் எல்லா நாமாவளியிலையும் சேர்த்து அனுசந்திக்கிறான். பெருமாளுக்கு எத்தனை பெருமைகள் உண்டோ அத்தனை பெருமைகளும் அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்யதேசத்துக்கும் உண்டு. ஆழ்வாரும் காட்டி கொடுக்கிறாரே, சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்வினை ஓயுமே. பெருமாளை சேவித்தால்தான் நம்முடைய வினை போகும் என்பது கிடையாது, இந்த திருவேங்கட மலை பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இந்த மலையை சேவித்தாலே நம்முடைய வினைகள் எல்லாம் போகும்னு சொல்றார்.
தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் கூட அரங்கம் என்று அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்தொழியும் என்றே ரங்கநாதான்னு சொல்லணும்ன்றது கூட அவசியம் இல்லை. ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே போறோம், அரங்கம் என்று அழைப்பராகில் நரகங்கள் எல்லாம் கூட இல்லாம போயிடும். அப்படின்னா என்ன, எல்லாரும் ரங்கா அப்படின்னு சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, ஸ்ரீரங்கம் அரங்கம்னு சொல்லிட்டாலே கூட அவன் நரகத்துக்கு போக மாட்டா. யாருமே நரகத்துக்கு போலேன்னா நரகம் அப்புறம் எதுக்கு, நரகமே இல்லாம அழிஞ்சு போயிடும் அப்படின்ற. ஆக பெருமாள் இருக்கக்கூடிய, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பிரபாவமானது அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அவன் வசிக்கக்கூடிய திவதேசத்துக்கும் உண்டுன்னு தெரியறது. அதனாலே இந்த வேங்கடத்துக்கு பெருமாளுக்குரிய அத்தனை சிறப்பும் உண்டு. அதத்தான் வராக புராணம், யாவதுக்தாகா பகவதகா கல்யாண குணராசயகா தாவந்தாஸ்ய கிரேஷ் சந்தி குணாகா பரம பாவனாக அஸ்ய வேங்கடசைலஸ்ய மகாத்மியம் யாவதஸ்திஹி தாவத்வக்தும் ச காட்சியேன ந சமர்த்தகா சதுர்முகா சண்முகஸ்ட சகசிராசியா பனி தேவாகா பரே கிமு அப்படின்னு வராக புராணம் கொண்டாடித்து. யாவதுக்தாகா பகவதகா, பெருமாளுக்கு என்னென்ன குணங்கள் எல்லாம், கல்யாண குணராசயகா கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டுன்னு சொல்றாளோ அத்தனை கல்யாண குண கூட்டங்களும் இந்த திருமலைக்கும் உண்டு. இப்படி கல்யாண குண கூட்டங்களினுடைய இருப்பிடமாக திகழ்வதனாலே பெருமாளுக்கு சமானமாக இந்த மலை திகழ்கிறது. என்னென்ன கல்யாண குணங்கள்லாம் உண்டு, பெருமாளை சேவித்தா சரணாகதி பண்ணினா பாவத்தை போக்குறான், மலையும் பாவத்தை போக்குறது. வேணும்ன்ற ஐஸ்வர்யத்தை எல்லாம் பெருமாள் கொடுக்கறான், மலையும் கொடுக்கறது. மோட்சத்தை பெருமாள் கொடுக்கறான், மலையும் கொடுக்கறது. அதனால பெருமாளுக்கு இருக்கிறதாக சொல்லப்பட்ட அத்தனை கல்யாண குண ராசிகளும் கூட மலைக்கும் உண்டு. அஸ்ய வெங்கட சைலசிய மகாத்மியம், இந்த வெங்கட மலையினுடைய பெருமையை நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மாவாலும் சொல்ல முடியாது, ஆறு முகங்கள் கொண்ட சுப்பிரமணியனாலும் சொல்ல முடியாது, இவ்வளவு ஏன், ஆயிரம் முகங்கள் கொண்ட ஆதிசேஷனாலும் கூட சொல்ல முடியாது. ஏன் முகம்னு சொல்றான்னா, ஒரு ஒரு முகத்துக்கும் ஒரு ஒரு நாக்கு உண்டு. ஒரு நாக்கை கொண்டு பேசுறதுன்றது இல்ல சுவாமி, நாலு நாக்கு இருக்கிறவனாலையும் சொல்ல முடியாது, ஆறு நாக்கு இருக்கிறவனாலையும் சொல்ல முடியாது, ஆயிரம் நாகுகள் படைத்தவனாலும் கூட சொல்ல முடியாது. சரி, இப்படி யாராலையும் சொல்ல முடியாதுன்னா யார் தான் சொல்றது நமக்கெல்லாம், இருக்கிறவாளை யார் வசந்தவாளோ பெரியவாளோ அவா சொல்லட்டும். ஆயிரம் நாவுகள் உடையவன் தான் வசந்தவன், ஆயிரம் நாவுகள் என்ற எண்ணிக்கையினாலே வசந்தவன் ஒண்ணு. இவாள்லாம் சாதாரணமான தேவர்கள், அவன் நித்தியசூரி, சாட்சாத் எம்பெருமானோட ஆதிகாலத்திலிருந்து இருந்துட்டு இருக்கக்கூடியவன். அவனுக்கு அந்தம் என்பதே முடிவென்பதே கிடையாது, பகவானை போல அனாதியவன். அதனால கிட்டத்தட்ட பகவானுக்கு சமானமான ஏற்றங்களை உடைய அவன் சொன்னாத்தான் பகவானுடைய பெருமை தெரியும் அப்படின்றபடியினாலே அவன் இந்த அஷ்டோத்திர சதனாமாவளியை நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணுகிறான் கபில மகரிஷியின் வாயிலாக. அந்த திருவனம் தாழ்வான் அவனுடைய திருவடிகளிலே நமஸ்காரம் பண்ணிக்கொள்வோம். ஆழ்வார்களும் கூட இவன் வெங்கடேசன் அப்படின்றத எத்தனை இடங்கள்ல கொண்டாடி இருக்கிறார்கள் நன்னா யோசிச்சு பாருங்க. திருவேங்கட மலைக்கு மொத்தம் மங்களாதாசன பாசுரங்கள் 202 பாசுரங்கள் உண்டு. அந்த 202 பாசுரங்கள்ல சேஷாத்ரி ஸ்ரீனிவாச அப்படின்னு வேற வேற திருநாமங்கள் எல்லாம் பெரும்பாலும் வராது, எங்கேயுமே வராது. ஆழ்வார்கள் எல்லாம் இவனை எப்படி கொண்டாடுறா, வேங்கடவாணன் திருவேங்கடத்து எந்தை, வேங்கடவன் திருவேங்கடமுடையான், வேங்கடக்கோன் வேங்கட நாடர், வேங்கடத்து மேயான் திருவேங்கட மாமலை மேய கோன், திருமலை ஒருமையான் வேங்கடத்து அண்ணல் வேங்கடத்து உறைவார் அப்படின்னுட்டு எல்லாரும் இந்த வேங்கட அப்படின்ற சப்தத்தை கொண்டுதான் எம்பெருமான கொண்டாடுறார். அதாவது இதுக்கெல்லாம் வெங்கடேஷன்றது தான் பொதுவான அர்த்தம். வேங்கடமலைக்கு ஈசன் அரசன், அது அப்படியே ஆழ்வார் தமிழ்படுத்தி இருக்கிறார் பாருங்கோ. திருவேங்கட மாமலை மேய கோன், திருவேங்கட மாமலையின் மீது வசிக்கின்ற ராஜா திருவேங்கடமலைக்கு அரசன். மின்வட்ட சுடராழி வெங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனேயான் புகப்பெறுவனாவேனே. குலசேகர பெருமாளுடைய அனுபவம், திருமலையில ஏதாவது ஒன்னாவது பிறக்க மாட்டேனான்னு ஆசைப்பட்டவர் வேங்கடக்கோன், திருமலைக்கு அரசனான திருவேங்கட ராஜாவான ஸ்ரீனிவாசன் இருக்கிறானே, அவன் உமிழக்கூடிய பொன்வெட்டில் பிடிக்கும் கைங்கரியம் எனக்கு கிடைக்காதான்னு ஆசைப்படுறேன். அதாவது ராஜாக்கள்லாம் அரண்மனையில சாட்டதுக்கு அப்புறம் தாம்பூலம் தெரிச்சுப்பாடோ இல்லையோ வெத்தலை பாக்கு போட்டுப்பான். அவ அந்த வெத்தலை பாக்கு போட்டுட்டு அதை கீழே உமிழணும்னா நம்மளாட்டம் வெளியில போயெல்லாம் உமிழ மாட்டாளாம். அவ அதை உமிழறதுக்காக ஸ்வர்ணத்துல ஒரு கிண்ணத்தை ஏந்திண்டு அதுக்குன்னு ஒரு சேவகன் ஒரு வேலையால் இருந்துட்டு இருப்பானாங்க. அவ பக்கத்திலேயே அந்த கிண்ணத்தை வச்சுட்டு நின்றுருக்கணுமா, அவ எப்போது உமிழணும்னு தோன்றதோ அப்ப அவ கூப்பிட கூட வேண்டாம், இவனே அதை புரிஞ்சுண்டு குறிப்பறிந்து போனா அதுல உமிழ்வா போல் இருக்கு. அந்த மாதிரி திருவேங்கடத்துக்கு அரசனான இந்த எம்பெருமான் இருக்கிறானே,
அவன் தாம்பூலம் தரித்துக் கொண்டு உமிழக்கூடிய அந்த ஸ்வர்ண பாத்திரத்தை ஏந்தக்கூடிய கைங்கரியம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஆழ்வார் பாரிக்கிறார். அப்போ லோகத்திலே ராஜாக்கள் பண்ணக்கூடிய இந்த செயலை ஆழ்வார் ஒப்பிட்டு சொன்னதினாலே திருவேங்கடமலைக்கு அரசன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். திருவேங்கட கோன் அப்படின்னுட்டு திருவேங்கடமலை அரசனே பட்டம் கொடுத்துட்டார் ஆழ்வார். இந்த திருவேங்கட கோனுடைய ஏரின்றதுனாலதான் கோனேரின்னு பேர் மலையில இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணிக்கு. கோன்னா அரசன், ஏரின்னா நீர்நிலைன்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட திருவேங்கடமலை அரசனுக்கு நமகா. எதுக்கு வேங்கடேசன்ற திருநாமத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, வேங்கடம் அப்படின்ற திருநாமத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறபடினாலே அதனுடைய அரசனான சீனிவாசனுக்கும் அத்தனை முக்கியத்துவம் உண்டு காட்டுறதுக்காக இது முதல்ல வந்தது. வேம் கட்டயத்தி இட்டி வேங்கடகா, பாபங்களை எல்லாம் அழித்து வேண்டிய ஐஸ்வர்யத்தை கொடுத்து மோட்சத்தையும் கொடுக்கிறபடியினாலே இதற்கு வேங்கடம்னு பெயர். சர்வ பாபானி வேம் பிராகுகு கடகா தத் தாக உச்சியத்தே தஸ்மாத் வேங்கட சைலோயும் லோகே விக்யாத கீர்த்தி தான். சேவிக்கிறவாளுடைய சரணாகதி பண்றவாளுடைய பாபத்தை ஒழித்து அவளுக்கு வேணும்னு சொல்லக்கூடிய ஐஸ்வரங்களை எல்லாம் கொடுத்து அவளுடைய கடன்களை எல்லாம் கூட தீர்த்து வைத்து அவளை நிர்பரர்களாக்கி பாரமில்லாதவாளா அவளை ஃப்ரீ பண்ணிட்டு மோட்சத்தையும் தரதுனால லோகத்திலே வேங்கட சைலம் அப்படின்னுட்டு இந்த மலைக்கு பிரசித்தி. இது ஆழ்வார் குலசேகர பெருமாள் எப்படி கொண்டாடுறாரு பாருங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் தெருமாலே நெடியானே வேங்கடவா அப்படின்னு கொண்டாடுறாரு. வேங்கடவன் அப்படின்னா யாருன்னுட்டு ஆழ்வார் இங்க விசேஷனம் சொல்றார், அதாவது டிஃபைன் பண்றார். வேங்கடவன் அப்படின்றவன் யார் தெரியுமா? செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமால் நெடியான் அப்படின்னுட்டு, செடியாய வல்வினைகள் தீர்ப்பவன் எவனோ அந்த திருமாலே அந்த நெடியவனே வேங்கடவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது எதனால அவனுக்கு வேங்கடவன் பெயர்? செடி போல அடர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்க்கின்ற லக்ஷ்மி பதியான சீனிவாசனானபடியினாலே அவனுக்கு வேங்கடவன் பெயர். நம்முடைய பாபங்களை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா பெருமாளுக்கு சக்தி இருக்க வேணும், கருணை இருக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் அவன் சிறிய பத்தியா பிராட்டியோடு கூடினவனாக இருக்க வேண்டும். அதனால ஆழ்வார் வல்வினைகள் செடி போல அடர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய வல்வினைகள் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா திருவுடன் சேர்ந்து இருக்க வேண்டுமோ இல்லையோ, அதனால திருமாலேனுட்டு உஷாரா திருமாலேனுட்டார் தாயாரோட சேர்த்து. நெடியான் பெருமாள் ஒன்னும் அத்தனை வசரமா தெரியலையே அப்படின்னா அந்த மலையே பெருமாளா சொல்ற. 3000 அடி வசரம் தெரியறதோ இல்லையோ, அத்தனை நெடிய பெருமாள், அது மலை முழுக்க பெருமாள் திருமேனி பெருமாள் அப்படின்றபடினால அந்த மலையே பெருமாளா நெடியோனே அப்படின்னுட்டார். அவன் யாருன்னா வேங்கடவன் அப்படின்னுட்டு, வேங்கடவன் அப்படின்ற பதத்துக்கு ஆழ்வார் விளக்கம் கொடுத்தார். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே சாதிக்கிறார், திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார், பேசும் என் திருநாமம் எட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுவார் தமை உய்ய வாங்கி பிறப்பறுக்கும் பிரானிடம் வாசமாமலர் நாறுவார் பொழில் சூழ் தரும் உலகுக்கெல்லாம் தேசமாய் திகழும் மலை திருவேங்கடமடை நெஞ்சமே. அதாவது இந்த எம்பெருமான் சீனிவாசன் திருவேங்கடமுடையானிடத்திலே பக்தி இருக்கக்கூடிய அடியவர்கள் பாகவதோத்தமர்கள், அவனை பத்தி சொல்லக்கூடியதான வேங்கடேச அஷ்டாட்சரி மந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த வசந்த எட்டெழுத்து மந்திரம், நமக்கு சமாசிரயண காலத்திலே உபதேசமாகிற நாராயண அஷ்டாட்சரியை போல அதே அமைப்பிலே வேங்கடேச அஷ்டாட்சரி, அங்கே நாராயண என்பதற்கு பதில் இங்கே வேங்கடேசான்னு. இந்த வசந்த வேங்கடேச அஷ்டாட்சரி மந்திரத்தை பரமசிவன் உபதேசித்து அதை சுப்பிரமணியன் உபதேசமா வாங்கிட்டு அதை கொண்டு ஜபம் பண்ணி தபஸ் பண்ணி தான் குமாரதாரிகா தீர்த்தக்கரையிலே திருவேங்கடமுடையானை நேர சேவித்து அவனாலே பிரம்மத்தி தோஷம் நீங்க பெற்று வரங்களை எல்லாம் கூட வாங்கி கொண்டு இந்த கல்பம் முடியும் வரை எங்க பெருமாளை சேவித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கான்னு அனுபவித்தோம். அந்த வசந்த வேங்கடேச அஷ்டாட்சரி மந்திரத்தை நமக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுவதாகிற நாராயண அஷ்டாட்சரி மந்திரத்தை போல வசந்த மந்திரமா பக்தியோட சொல்லி நின்று அந்த அர்த்தத்தை அனுபவித்து அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்திலே, அதாவது ஸ்ரீவேங்கடேசனுக்கு நான் அடிமை அவனுக்கே கைங்கரியம் பண்ணுவேன் என்கிற அந்த எண்ணத்திலே நிலைத்து நின்று அப்படி எம்பெருமானிடத்திலே அந்த அஷ்டாட்சரத்தை கொண்டு வெங்கடத்துறைவார்க்கு நமகான்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் கூட அவனிடத்திலே சரணாகதி பண்ணிட்டபடியினாலே அவனிடத்திலே என்னைக்கு அவன் மோட்சம் கொடுப்பான் அவனுடைய திருவடிகளை எதிர்பார்த்திருப்பவர்களாக யாரெல்லாம் இருக்காளோ அவளை உன்னுடைய
ஆத்மாவை ரட்சிக்க வேண்டியது, உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையதுன்னுட்டு பெருமாள் என்ன பண்றானா, அவன் நம்முடைய பாரத்தை எல்லாம் தன் தலைமையில சுமக்கிறானா. அப்படி சுமந்துண்டு என்ன பண்றான், பிறப்பறுக்கிறான், இன்னொரு ஜென்மா வராதபடிக்கு நமக்கு மோட்சம் கொடுக்கிறான். அப்பேற்பட்ட பிரானுடைய இடம் இந்த திருவேங்கடமலை, அப்பேற்பட்ட மகோபகாரம் பண்ணக்கூடிய திருமாலினுடைய இடம். எதுன்னா, வாச மாமலர் நாறுவார் பொழில் சூழ் தரும் திருவேங்கடம். நிறைய புஷ்பங்கள் பூத்திருக்கிறபடியினாலே மனம் வீசக்கூடிய மலை, எக்கச்சக்கமான புஷ்ப செடிகளை உடைய சோலைகள் வனங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, அதனால் மனம் வீசக்கூடிய மலை. அதுக்கு எப்படி இந்த மலர்களுக்கெல்லாம் மனம் வந்தது தெரியுமா, இந்த மலையே திருவேங்கடமுடையானா இருக்கிறபடியினாலே அவனுடைய வாசனையானது இந்த மலர்களுக்கெல்லாம் பரவித்தான். பொதுவாகவே மலருக்கு வாசம் உண்டு, இவனுடைய வாசனையானது மலருக்கு பரவினபடியினாலே ஒசந்த வாசனை அப்படி கமகமான்னு விசிறதான் லோகமெல்லாம் கூட. அப்பேற்பட்ட சோலைகளாலே சூழப்பெற்ற எல்லா லோகங்களுக்கும் திலகம் போல விளங்கக்கூடிய இந்த திருவேங்கடமலையை அடை நெஞ்சமேன்னுட்டு திருமங்கையாழ்வார் தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்ற. மனமே இந்த மலைக்கு போ, இந்த திருவேங்கடமலையும் திருவேங்கடமுடையானும் வேற இல்லை, அந்த திருவேங்கடமுடையானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அவனுக்குன்னே பிரத்யேகமா அமைந்த இந்த வெங்கடேச அஷ்டாட்சரி மந்திரத்தை சொல்லி அவனுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணும். அத நாராயண அஷ்டாட்சரி மந்திரத்தை போல அதி ஜாக்கிரதையா பயபக்தியோட வசத்தியா நினைச்சுண்டு மகாவிஸ்வாசத்தோட அந்த நாமத்தை சொல்லி பண்ணும், அந்த மந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்ணும். அப்படி பண்ணுட்டா அதோட நின்றுடாத, பெருமாளிடத்திலே நாம் அவனுடைய அஷ்டாட்சரி மந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்ணியிருக்கிறோம்னுட்டு சரணாகதன் எப்படி வாழ வேணுமோ அப்படி வாழ்ந்து காட்டு. அப்படி நீ எம்பெருமானுடைய கையை எதிர்பார்த்து அவனுக்கு அடிமையாக அவன் கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டு காலம் கழித்தால் உன்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு அவனுடையதுன்னு அந்த பாரத்தை தன் தலைமையில ஏத்துண்டு அவன் உனக்கு மோட்சம் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னுட்டு தெரிவிக்கிறார். இது இந்த எட்டெழுத்துன்னு சொன்னதுனால, பேசும் இன் திருநாமம் எட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் அப்படின்னு சொன்னபடினாலே, பொதுவா எட்டெழுத்துன்னா நாராயண அஷ்டாட்சரி மந்திரம், ஆனா ஆழ்வார் திருவேங்கடமடை நெஞ்சமேன்னு சொன்னதுனால ஆச்சரியமா உத்தமூர் சுவாமி திருவேங்கடமுடையான் விஷயமான அவனுக்குன்னே பிரத்யேகமாக அமைந்த இந்த வெங்கடேச அஷ்டாட்சரி மந்திரம்னு இங்க பொருள் கொண்டால் அனுபவம் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி அவனுடைய அஷ்டாட்சரி மந்திரத்தையோ இல்ல அவனுக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய அஷ்டோத்தர சதநாமாவளியையோ சகசிரநாமத்தையோ கொண்டு அவனிடத்திலே சரணாகதி பண்ணினால் அவனை ஸ்துதித்தால் நமக்கு வேண்டுவதெல்லாம் கூட கொடுத்து அவன் திருவடிகளிலேயே நம்மை வைத்துக் கொள்வான் அப்படின்றது விஷயம். இந்த திருமலையினுடைய பெயர் தான் வேங்கடம், அதற்கு ராஜா அரசன் என்றபடியினாலதான் இவனுக்கு வெங்கடேசன் பெயர். இந்த திருமலைக்கு சிந்தாமணி, ஞானாத்ரி, தீர்த்தாத்ரி, புஷ்கராத்ரி, வருஷாத்ரி, நாராயணாத்ரி, சிம்ஹாத்ரி, அஞ்சனாத்ரி, வைகுண்டாத்ரி, நீலாத்ரி, கிரீடாத்ரி என்று இப்படி பல திருநாமங்கள் உண்டு. இப்ப ஸ்வேதவராக கல்பம்னு சொல்றமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஒரு கல்பத்திலே ஒரு ஒரு திருநாமம் பிரசித்தம் இந்த மலைக்கு. இந்த எல்லா திருநாமங்களும் கூட காரண பெயர், குறிப்பிட்ட காரணத்தினாலே ஏற்பட்ட பெயர் அப்படின்னு புராணம் கொண்டாடுறது. இதெல்லாம் எப்படி காரண பெயரோ அதே மாதிரிதான் வேங்கடம் வேங்கடகிரின்னு சொல்லக்கூடியதும் காரண பெயர். அதாவது எல்லா பாபங்களையும் கொளுத்துவதாலே இந்த மலைக்கு வேங்கடம்னு பெயர். இந்த பெயரை யார் சூட்டினதுன்னா இந்த மலைக்கு பிரம்மா சூட்டினான் அப்படின்னு பவிஷோத்தர புராணம் கொண்டாடுறது. அதற்கு விளக்கமா தான் மாதவன் அப்படின்ற பிராமணனுடைய கதையை பார்த்தோம். நல்ல வசந்த ஆச்சாரத்தோட வேத அத்தியனம் பண்ணி எல்லா சாஸ்திரங்களையும் தெரிந்து நல்ல முறையிலே வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்த பிராமணனான மாதவன் விதிவசத்தினாலே குந்தலைன்னு சொல்லக்கூடிய சண்டாலஸ்ரீனுடைய சகவாசம் ஏற்பட்டு அவளோடையே ரொம்ப காலம் வாழ்ந்து எல்லாத்தையும் மறந்து அவளிடத்திலேயே வீழ்ந்து கிடந்து அதனால மகா பாப்பியா மகா ரோகியா நோயாளியா பாபமே உருவெடுத்தவனா மாறி போயிட்டான். ஒரு நாள் திடீர்னு புத்தி வந்து அந்த பாபங்களை எல்லாம் கழித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த மலையினுடைய பிரபாவத்தை தெரிந்து இந்த மலையை ஏற ஆரம்பித்தான். இந்த மலை அடிவாரத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே தீர்த்தமாடி விட்டு மலை மேல ஏற ஆரம்பித்த உடனேயே அவனுடைய உடம்பு அப்படியே தகதகதகதகான் பத்திண்டு எரிந்து அவனுடைய உடம்புல இருந்து அப்படியே குடலை புடுங்குறா போல துர்நாற்றம் அப்படியே வீசித்தான். இப்படி பத்திண்டு திகதுன்னு எரியறது, ஆனா அவனுக்கு ஒண்ணும் ஆகல. அதாவது அவனுடைய பாவங்கள் எல்லாம் கொளுத்தப்பட்டு விடுகிறது. வேம் கட்டயத்தையோ இல்லையோ பாப்பங்கள் கொளுத்தப்படுமோ இல்லையோ, அவன் நல்ல சக்தி இருக்கிறவனானபடினாலே அதை ரிஷி பார்த்தவான்றபடினாலே புராணத்துல சொல்லியிருக்கிறா தெரியறது. நம்முடைய பாப்பங்களும் கொளுத்தப்படும், ஆனா நமக்கு தெரியாது, நமக்கு அவ்வளவு சக்தி ஞானம் போராது.
அப்படி அவனுடைய பாபங்கள் எல்லாம் கொளுத்தப்பட்டு பழைய சரீரம் வந்து கொடுத்தவனுக்கு மலைக்கு போய் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி திருவேங்கடமுடியானை சேவித்தான். திருவேங்கடமுடியான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் போகணும்னு இவன் கேட்கிறான். தீர்த்தமாடி மலையேறி வந்ததுனால மலை சம்பந்தத்தினாலேயே உன்னுடைய பாப்பம் கொளுத்தப்பட்டு விட்டது, எல்லா தேவதைகளும் அதை பார்த்துட்டு அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். இவனுடைய பாப்பங்கள் எல்லாம் கொளுத்தப்பட்டதை பார்த்த தேவர்கள் எல்லாம் பாப்பம் கொளுத்தப்பட்டதுனாலே இந்த மலைக்கு வேங்கடம்னு பெயர் வரட்டும் அப்படின்னு கொண்டாடிட்டு, இது வேங்கடம்னு பெயர் இதுக்கு தகும்னுட்டு கொண்டாடிட்டு போனா, ஆகையினாலே உன்னுடைய பாப்பம் போறதுக்கு இதுக்கு மேல ஒண்ணுலடாப்பா அப்படின்னு. சரி பாப்பம் போயிடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுக்கணுமே, நீ கவலைப்படாத, அடுத்த ஜென்மத்திலே நீ இந்த லோகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக மகா பெரிய ராஜாவாக பிறந்து பிராட்டியே உன் வயத்துல பொண்ணா வந்து பிறப்பா, அவளை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்ற வரத்தை கொடுத்தார். ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிபதி அதிபத்னி பிராட்டி, அந்த பிராட்டியே இவனுக்கு பொண்ணா பிறந்து இவன் தொண்ட தேசத்தை ஆளக்கூடிய ஆகாச ராஜாவாக பிறந்து அந்த ஆகாச ராஜாவினுடைய குமாரத்தியாக பத்மாவதி தாயார் அவதாரம் பண்ணி அந்த ஆகாச ராஜாவானவன் பத்மாவதி தாயாரையே திருவேங்கடமுடையானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து திருவேங்கடமுடையானுக்கு மாமனார் அப்படின்ற வசந்த ஸ்தானத்தை பெற்றான். அப்ப மலையேறி வந்த மாத்திரத்துல பாபம் போயிடுத்து, பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே ஐஸ்வர்யம் கிடைச்சது. சக்கரவர்த்தி ஆனது மட்டும் இல்லாமல் பிராட்டிக்கே தோப்பனாராய் பெருமாளுக்கே மாமனாரானான். கடைசியில திருவேங்கடமுடையானுக்கு மகாபக்தனாக இவன் மாறி நிறைய பிரம்மோற்சவங்கள்லாம் பண்ணி வைத்து நிறைய வாகனங்கள் கைங்கரியங்கள் இதெல்லாம் கூட பண்ணி வைத்து கடைசியில பெருமாளுடைய திருவடிகளை சென்று சேர்ந்தான். திருவேங்கடமுடையான் இவனுக்கு மோட்சமும் கொடுத்தான். இப்படி இந்த மாதவன் அப்படின்ற பிராமணனுடைய சரித்திரத்தினாலே இந்த வேங்கடம் அப்படின்னு இந்த மலைக்கு எப்படி இந்த பெயர் பொருந்துகிறதுன்றது கதையாகவும் நமக்கு நிரூபிக்கப்பட்டது. இந்த கல்பத்திலே கிருதயுகத்திலே இந்த மலைக்கு ரிஷபாச்சலம் ரிஷபாத்ரின்னு பெயர், திரேதாயுகத்திலே அஞ்சனாச்சலம் அஞ்சனாத்ரி அஞ்சனகிரின்னு எல்லாம் பெயர், துவாபர யுகத்திலே சேஷாச்சலம் சேஷாத்ரின்னு எல்லாம் பெயர், இந்த கலியுகத்திலே வேங்கடாச்சலம் வேங்கட சைலம் வேங்கடகிரி அப்படின்னு எல்லாம் பெயர் அப்படின்னுட்டு பவிஷ்யோத்தர புராணம் தெரிவிக்கிறது. நாம் எல்லாம் கலியுகத்தவர்களானபடியினாலே கலியுகத்திலே வாழ்கிறபடியினாலே நமக்கு கலியுகத்தினுடைய திருநாமமான வேங்கடம் வேங்கடகிரி வேங்கட சைலம் வேங்கடாச்சலம் என்கிற பெயர் தான் கொண்டாடப்படக்கூடிய பெயராக விசேஷமான திருநாமமாக அமைந்திருக்கிறது. ஆகையினாலேதான் வெங்கடேஷாயன்னுட்டு இந்த வேங்கடாச்சலத்தினுடைய சம்பந்தம் ஏற்படுவதற்காக முதல் நாமா வெங்கடேஷாயன் வந்தது, 108 நாமாவிலையும் வெங்கடேஷா வெங்கடேஷன் வருது. இப்பேற்பட்ட வசந்த பிரபாவங்களையெல்லாம் உடைய இந்த வேங்கட மலைக்கு ராஜாவான அதிபதியான வேங்கடத்துக்கு ஈசனான வெங்கடேசனை நமஸ்கரிக்கிறேன், அவனுக்கே நான் தாசன், அவனே எனக்கு சுவாமி, அவனுக்கு நான் அடிமை, அவனுக்கே நான் கைங்கரியம் பண்ணுவேன் என்று புஷ்பத்தை துளசியை அவன் திருவடிகளிலே இட்டு நமகா வெங்கடத்துறைவார்க்கு நமகா அப்படின்னுட்டு அர்ச்சனை பண்றதா இந்த முதல் நாமாவளி தெரிவிக்கிறது. வெங்கடேஷாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா. இரண்டாவது நாமாவளி சேஷாத்ரி நிலையாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா. சேஷாத்ரி நிலையா அப்படின்றது இந்த நாமாவளியாலே பெருமாளுக்கு சொல்லப்பட்ட திருநாமம். சேஷாத்ரி என்கிற மலையை தனக்கு இருப்பிடமாக கொண்ட ஸ்ரீ வெங்கடேசனின் பொருட்டு நமகா, அவனுக்கு நமஸ்காரம், அவனிடத்திலே சரணாகதி. திருமலைக்கு பல திருநாமங்கள் உண்டு பார்த்தோம், அதிலே சேஷாத்ரி என்பதும் ஒரு பெயர். துவாபர யுகத்திலே இந்த மலைக்கு சேஷாத்ரி சேஷகிரி சேஷாச்சலம் சேஷசைலம்னு எல்லாம் சொல்லப்படும்னு பார்த்தோம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்லியிருக்கிறது. எப்படி அதுக்கு துவாபர யுகத்திலே சேஷாத்ரின்னு பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தா, அத்ரி கிரி சைலம் அச்சலம் இதெல்லாம் மலையை குறிக்கும், அதனால சேஷாத்ரி சேஷகிரி சேஷாச்சலம் சேஷசைலம் எப்படி சொன்னாலும் மலைன்னு தான் அர்த்தம். ஒரு சமயம் க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலிலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருந்த போது நாரத மகரிஷி அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனார். அப்படி போன போது பெருமாள் நாரதரிடத்திலே கேட்கிறான், நாரதா நீ எல்லா லோகங்களுக்கும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கையோ இல்லையோ, அதனால லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய ஸ்தலங்களினுடைய பெருமையும் அண்ணா உனக்கு தெரியும், நான் கொஞ்ச நாள் போய் பூலோகத்துல வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் வாசம் பண்ணுவதற்கு தகுந்த ஸ்தலம் எதுன்னு நீ சொல்லணும் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். பாருங்கோ இவனுக்கு தெரியாதான்னு பெருமாளுக்கு, இவன் தான் எல்லாத்தையும் படைச்சு தாங்கிட்டு இருக்கான் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே. இருந்தாலும் அந்த இடத்தினுடைய மகிமையை மகான்கள் மூலமாக பாகவதோத்தமர்கள் மூலமாக லோகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற திருவுள்ளத்திலே பெருமாள் அவர் கேட்கிறான்.
அப்படி கேட்ட போது நாரதர் சொல்றார் பெருமாள் இடத்திலே, க்ஷீராப்திநாதன் இடத்திலே, திருமலை என்பது ஸ்வர்ணமுக்கரின்னு சொல்லக்கூடிய நதிக்கரையில் அமைந்திருக்கிறதுன்னு புராணம் சொல்றதுன்னு பார்த்தோம். அந்த ஸ்வர்ணமுக்கரி நதிக்கரை தான் லோகத்திலே பிரம்மாண்டங்களிலே எல்லாம் கூட புண்ணியம் வாய்ந்ததாக உசந்த இடமா தெரியறது, படுறது. அதனால சுவாமி நீங்க அங்க போய் இருக்கணும் அப்படின்னு நாரதர் பிரார்த்திக்கிறார். பெருமாள் உடனே எல்லா கைங்கரியங்களுக்கும் காத்துன்றிருக்கிற திருவனந்தாழ்வான ஆதிசேஷனை பார்க்கிறார். பார்த்து, திருவனந்தாழ்வானே, நீர் ஒரு மலையா உருவெடுத்து அந்த ஸ்வர்ணமுகி நதிக்கரையில போய் வாசம் பண்ண கடவீர், நீர் ஒரு மலையா மாறிடும் அந்த நதிக்கரையில, அந்த இடம் தான் வசந்த இடம்னு நாரதர் சொல்லிட்டார். அங்க போய் நான் வசிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் எங்க போனாலும் உம்ம இடத்துல தானே இருப்பேன். படுத்துண்டா உம்ம மேல, உட்கார்ந்துண்டா உம்ம மேல, நடக்கிறதும் உம்ம மேல, எனக்கு கொடை பிடிக்கிறதும் நீர் தான், எல்லா கைங்கரியும் நீர் தான் பண்றீர். அதனால நான் வசிப்பதற்குரிய ஒரு இடமாக ஒரு மலையாக நீர் மாறிடும் அப்படின்றார். அப்படி நீர் மலையா மாறினாவிட்டு நான் பிராட்டிமார் முதலான எல்லா பரிஜனங்களோடும் எல்லா நித்தியசூரி கூட்டங்களோடும் கூட அங்க வந்து வசிப்பேன் அப்படின்னு பெருமாள் வந்து அவருக்கு உத்தரவிடுறார். திருவனந்தாழ்வானம் உடனே வந்து அடியன் சுவாமின்னு இந்த ஸ்வர்ணமுகரி நதிக்கரைக்கு வந்து மலை உருவா படுத்துக்கிறார். 3000 அடி உசரம், 100 யோஜனை நீளம், 9 யோஜனை அகலம், அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான திருமேனியோட திருவனந்தாழ்வான் அப்படியே மலையா மாறி அப்படியே பிரம்மாண்டமா படுத்துக்கிறார். இன்னைக்கும் ஏரியல் வியூல இருந்து பார்த்தா இந்த மலை வந்து பாம்பு படுத்துட்டு இருக்கிறாப்புல இருக்கும். திருவனந்தாழ்வான் மலையா மாறிவிட்டார். ஆனா பெருமாள் யாரு, சாதாரணமான வியக்தி இல்லை, எங்க வேணாலும் தங்கிடுறதுக்கு. சாட்சாத் ஸ்ரீ வைகுண்டநாதன், க்ஷீராப்திநாதன். அவனுக்கு வைகுண்டத்திலே க்ஷீராப்தியிலே இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவனுக்கு சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம். அதனால இந்த மலையின் மேலே பெருமாளும் தாயாரும் கையை கோர்த்துண்டு உலாவி வருவதற்கான பல வனங்கள், பல சோலைகள், பல புண்ணிய தீர்த்தங்கள் இதெல்லாம் கூட சிருஷ்டி பண்ணிக்கொண்டு திருவனந்தாழ்வான் வசந்த புண்ணிய கஷேத்திரமா இந்த மலை வடிவத்திலே இங்க வந்து சேர்ந்தார். அதுக்கு பெருமாள் அவர் பிரார்த்திக்கிறார், கங்கை முதலான சர்வ புண்ணிய தீர்த்தங்களும் என்மேல் வந்து சேரணும் சுவாமி, நான் இந்த மலையா மாறிவிடுறேன், இந்த மலையாகிற என் மேலே வசிக்கக்கூடிய அசைகின்ற பொருள்கள், அசையா பொருள்கள் எல்லாம் கூட அது என்னென்ன ஆசைப்படுறதோ அதெல்லாம் கிடைக்க பெற்று உத்தம கதியை அடைய வேணும், எல்லாத்துக்கும் இஷ்டசித்தி ஏற்படணும், எல்லாத்துக்கும் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நீங்க ஆசைப்பட்டபடியே நீங்க மலையா மாறினாவிட்டு கங்கை முதலான எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் உங்க மேல புண்ணிய தீர்த்தங்களா இருப்பா, வசந்த சோலைகள் எல்லாம் உங்க மேல இருக்கும், இந்த மலையினுடைய சம்பந்தம் யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் ஏற்படுறதோ எல்லாருக்கும் மோக்ஷம் அப்படின்னு சொல்றார். மோக்ஷம் அப்படின்றது ஜீவனுக்குத்தானே கிடைக்கும், யாருக்கெல்லாம் ஆசைப்படுறாளோ, யாரெல்லாம் மலை மேல வந்து தங்குறாளோ, மலையினுடைய சம்பந்தம் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ, உங்க மேல யாரெல்லாம் வந்து இருக்காளோ தங்குறாளோ அவளுக்கு மோக்ஷம்னு சொன்னா பரவாயில்ல, எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் கூட மோக்ஷம்னா எப்படி அப்படின்னா, இதை குலசேகர பெருமாளுடைய அனுபவத்தை கொண்டு அனுபவிக்கணும். படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனேன்னு படின்னு சொல்லக்கூடிய அச்சேதனமாக இருப்பதற்கும் ஆசைப்பட்டாரு, தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனேன்னு ஸ்தம்பமா தூணா இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டாரு. இப்படி அவரும் தான் அச்சேதனமா இருக்கிறதுக்கு இந்த மலையில ஏதேனும் ஆவேனே ஆசைப்பட்டார். ஆக இந்த மலையில உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதற்கு நல்ல கதி ஏற்படும், அதனாலே இந்த மலை உசந்தது. இப்படி சேஷனாகிற திருவனந்தாழ்வானே மலையா சயனித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே இதுக்கு சேஷமலை, சேஷாத்ரின்னு பெயர் ஏற்பட்டது. இன்னைக்கும் மலை பார்க்கறதற்கு பாம்பு உருவாவே காணப்படுறது. இந்த பாம்பினுடைய தலபாகம், சேஷனுடைய தலபாகமானது திருமலை என்றும், மத்திய பாகமானது அகோபிலம் என்றும், வால் பாகமானது ஸ்ரீசைலம் என்றும் பெரியவர்கள் கொண்டாடுவார்கள். இத பவிஷ்யோத்தர புராணம் தெரிவிக்கிறது. இத்தம் சேஷாம் சஜம் சைலம் சேஷேன பரிவேஷ்டிதம் ஸ்வாவாசஹேதோர் ஹரினா வாஹிதம் வாயுநாசலாத் ராஜன் சேஷ நிமித்தேன சேஷாசலமிமம் விதுஹு. இந்த மலைக்கு சேஷாச்சலம் என்று எதற்கு பெயர் வந்தது தெரியுமோ அப்படின்னு கேட்டுண்டு பவிஷ்யோத்தர புராணம் நமக்கு இன்னொரு கதையை சொல்றது. வாயு தேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் ரெண்டு பேர்ல யார் பலசாலின்னு ஒரு போட்டி வந்ததாம் ஒரு சமயம். அப்படி போட்டி வரைச்ச நான் தான் உசந்தவன் அப்படின்னு காட்டணும்ன்றதுக்காக திருவனந்தாழ்வார் என்ன பண்ணினாராம், நான் அப்படியே காத்திரமா நிக்கிறேன், நீ உன்னுடைய முழு சக்தியும் பயன்படுத்தி என்னை அப்படி காத்தால அடிச்சுண்டு போகிறதுக்கு அசைக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, அப்படி நான் அசைஞ்சுட்டேனானா
நீ ஜெயிச்சுட்ட, நீ பலசாலி, நான் பலகீனன், நான் அசையில, நீ எத்தனை போராடியும் உன்னால முடியலன்னா நான் பலசாலி நீ பலகீனன்னு போட்டி வச்சுண்டா. இவர் சாதாரணமா இருந்தாலே திருமணம் தாழ்வான வாயுவால் அசைக்க முடியாது. போராததுக்கு என்ன பண்ணார், மேரு மலை இருக்கு பாருங்க, மேரு பர்வத்தம், அந்த மலையினுடைய குமாரனான மேரு புத்திர பர்வத்தம்னு ஒரு மலை உண்டு. மேரு மலையை போலவே வசந்த மலை பெரிய மலை அது. அந்த மலைய இந்த பாம்பு ஆதிசேஷன் என்ன பண்ணித்தான், அப்படியே தன்னுடைய உடம்பால வாளால சுருட்டிண்டு தன்னுடைய படத்தாலே அப்படியே அதை கவர் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டான். அதாவது கல்லு கட்டி கணத்துல இருக்கிறாப்புல, சாதாரணமாவே அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட மலையை சேர்த்து மலையும் இவருமா சேர்ந்து இருக்கா, ஒன்னால ஆனதை பார்த்துக்கோன்றார். வாயு எத்தனையோ தன்னுடைய பலத்தை எல்லாம் கக்கி பார்த்தான், ஒண்ணும் முடியல. கடைசியில வாயுவானவன் தோத்து போற நிலைக்கு வரச்ச கண் கலங்கிட்டான். இந்த வாயு எதை பத்தியும் கவலைப்படல, யாரை பத்தியும் கவலைப்படல, ஆதிசேஷனை எப்படியாவது தோக்கடிக்கணும், நான் பலசாலின்னு காட்டணும்னு தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகப்படுத்தினான். அதனால காத்து பலமா வீசுறபடினாலே எத்தனையோ செடி கொடிகள் எல்லாம் அப்படி இடம் பெயர்ந்து போயிட்டு, நிறைய சின்ன சின்ன மலைகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுத்து, எத்தனையோ சமுத்திரங்கள் நதிகள் எல்லாம் ஊருக்குள்ள வந்து ஜனங்கள் அழிஞ்சு போறா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான உபதிரவங்கள் ஏற்பட்டது. இதனாலே தர்மாத்மாக்கள் ரிஷிகள்லாம் என்ன பண்ணாலாம், பலசாலியான திருமணம் தாழ்வான இடத்திலே வந்து பிரார்த்தித்தாலாம், சுவாமி நீங்கள் சக்தியும் கருணையும் ரெண்டும் இருக்கிறவர், பெருமாளை போல சக்தி கருணை ரெண்டும் உங்களுக்கு உண்டு, அதனால லோகத்துல இந்த வாயுவினுடைய உபதிரவத்தினாலே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கா, அதனால அவனே ஜெயிச்சுண்டா ஜெயிச்சுதா இருந்துட்டு போறதுன்னு விட்டுட்டு தயவு செஞ்சு நீங்க விட்டு கொடுக்கணும் சுவாமி, இந்த சண்டை இதோட நிக்கணும்னு இவர் இடத்துல பிரார்த்திக்கிறார். பெருமாளை போல இவர் மகா பாகவதோத்தமரானபடினாலே ஞானம் சக்தி கருணை எல்லாம் இருக்கிறபடினாலே இவரிடத்துல பிரார்த்திக்கலாம், வாயு இடத்துல போதண்டாப்பா நிறுத்துன்னு பிரார்த்திக்கலாம். ஏன்னா வாயுன்றவன் சாமானியமான தேவதை, அவனுக்கு அத்தனை கருணை கிடையாது. இவரை போல பிரார்த்தித்த உடனே இவர் என்ன பண்ணினார், சரி அப்படியே ஆகட்டும், நீங்க எல்லாம் கேட்கறீங்கோ, யாரும் சமப்பட வேண்டாம்னு விட்டு கொடுத்துடுறார். இதுதான் சமயம்னு வாயு என்ன பண்ணினா, தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி மேரு பர்வதத்தின் அடிகளை இருந்த இவாளை கொண்டாந்து அப்படியே திருவேங்கட மலை கிட்ட போட்டுட்டான். அப்படி இந்த மலையோட இந்த சேஷன் வந்து சேர்ந்தார், மலையோட சேர்ந்து மலரூபமாவே படுத்துட்டார்னு வேற விதமாகவும் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது வேறு புராணத்திலே. எப்படி பார்த்தாலும் சேஷனே மலையாக படுத்துண்டான்னு முதல் புராணம் சொன்னபடி பார்த்தாலும் சரி, சேஷனாலே நகர்த்தி கொண்டு வரப்பட்ட மலை சேஷனோட சேர்ந்து இருக்கிறதுன்னு சொன்னாலும் சரி, மலையும் சேஷனமா சேர்ந்து இருக்கிறது மேல பெருமாள் இருக்கான்னு சொன்னாலும் சரி, இல்ல மலையே சேஷன் தான்னு சொன்னாலும் சரி, ரெண்டு விதத்தினாலே இதற்கு சேஷாத்ரின்னு பெயர் உண்டு அப்படின்னு புராணம் கொண்டாடுறது. திருவனந்த தாழ்வானுக்கு தோல்வி ஏற்படலாமோ, எப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவன், எப்பேற்பட்ட பாகவதோத்தமன், கைங்கரியபரன், பெருமாளுக்கு சமானமான சக்திகளை ஞானங்களை உடையவன், அவனுக்கு போய் தோல்வி ஏற்படலாமோ? பெருமாள் எப்படி மத்தவா தன்னை ஆசிரியத்தவா தன்னுடைய சரணாகத்தால காக்கணும்ன்றதுக்காக தான் தாழ்ந்து போய் மத்தவாள வாழ வைக்கிறானோ, அந்த குணம் பெருமாளுடைய அடியவர்களான நித்தியசூரிகளுக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் உண்டு. அதனால பிரார்த்திச்சுட்டான்றதுக்காக அவ சரணாகத்தை அங்கீகரித்து அவளை காக்கணும்ன்றதுக்காக வாயுனிடத்திலே தான் தோர்த்தாலும் பரவாயில்லன்னுட்டு பெருமாளை போல பெரிய மனசோட நடந்துக்கிறான். முக்கியமா இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, திருவனந்த தாழ்வான் தோத்து போறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மேரு புத்திர பர்வதமானது சேஷனாலே அடித்து கொண்டு வரப்பட்டு சுவர்ணமுகி நதிக்கரையிலே பிரதிஷ்டை பண்ணப்பட வேணும். ஏன்னா அதன் மேல வசிக்க போறதா பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டான். ஆகையினாலே எதுவுமே இந்த லோகத்திலே எம்பெருமானுடைய ஈஸ்வரனுடைய ஸ்ரீவேங்கடேசனுடைய சங்கல்பத்தின்படிதான் நடக்கும் அப்படின்றதுக்கு இது உதாரணம். அந்த சங்கல்பத்துக்கு பெரிய பலசாலியோ சாமானியமான பலகீனனோ யாருமே வந்து விதிவிலக்கல்ல, எல்லோரும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தின்படிதான் நடப்பா நடக்கும். அப்பேற்பட்ட வசந்த பிரபாவத்தை உடைய சேஷன்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனுடைய பெயரிலே அமைந்த இந்த சேஷாத்ரி என்கிற மலையிலே வசிப்பவனான ஸ்ரீவேங்கடேசன் பொருட்டு நமஹா அப்படின்னுட்டு நான் சரணாகதி பண்ணுகிறேன். சேஷாத்ரி நிலையாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளி வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே ஒன்பதாவது நாமமாக அமைந்திருக்கிறதுன்றது இதனுடைய விசேஷம். இந்த 108 நாமாவளியும் அந்த 108 வந்துடாது, சிலது மாத்திரம் வரும். ரெண்டுத்திலையும் இடம் பெறுகிறது அப்படின்னா அத்தனை வசந்த நாமாவளி பெருமாளுக்கு அதுல அத்தனை ஆசைன்னு அர்த்தம். அதுக்காக அங்கங்க சொல்லிட்டு வர்றது. இதோட இன்னைக்கு முடியறது. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே, சமஸ்வத்வம் சமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே, வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய்,
நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய், இனி நான் உன்னை என்றும் விடேனே. ஆழ்வாரும் பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.